வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் சூக்குமமாக நிறைந்திருந்து இந்நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாக. உலக பொது தந்தையான வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்நிகழ்வுக்கு செல்லலாம். இறை சாதனை மார்க்கத்தின் இணையிலா வெற்றியினை கொண்டாடும் விதமாக இந்த இனிமையான மதிய வேளையிலே அருட்தந்தை ஆசான் அவர்களின் தெய்வீகமான யோக பயிற்சியிலே தொடர்ந்து இணைந்து நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டிருக்கும் மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பர்களே, ஒரு வருட காலம் தொடர்ந்து பயணித்து சாதனை புரிந்த உங்களுக்கான வெற்றி விழா இது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்து மகிழ்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நிகழ்வினை மேலும் அலங்கரிக்கும் விதமாக இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அவர்களையும், அனைத்து இறை அன்பங்களையும் அன்புள்ளங்களையும் கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய எங்கள் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் இறை சாதனை மார்க்கம் பெருமிதம் கொள்கிறது. மேலும் இந்நிகழ்வில் பங்கு பெற இருக்கும் இறை தொண்டர்களையும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை அன்பு சொந்தங்களையும் வாழ்த்தியும் வரவேற்பதிலும் பெருமகிழ்வு அடைகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய முதல் நிகழ்வாக உலக நல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் சிறப்பாக இசைத்து கொடுக்க இறை ஆசிரியர் கானக்குயில் கனகா அம்மா அவர்களையும், அவர்களைத் தொடர்ந்து துரியதவத்தினை சிறப்பாக இயற்றிக் கொடுக்க இறை ஆசிரியர் சிவஸ்ரீ அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி மேம், நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவரும் கண்களை மூடி கைகளை கோர்த்து தலைக்கழுத்து முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி தவ நிலையில் அமர்ந்து கொள்ளலாம். நாம் வாழும் இந்த வையகத்தை கருணையோடு வாழ்த்தலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமினும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணமுதலாய் அண்ட கோடி அணி தும்மாக்கே மழுத்துமோரறிவு ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளை நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நானின்போ பதமடைந்தோ ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே
அந்த நிலைந்த நில்லறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெருமுலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றி உணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அன்னையை மனதில் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம். தந்தைக்கு வணக்கம். தந்தையை மனதில் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்குகிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இது காருமை பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அரம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அனைவரிடமிருந்து வரக்கூடிய தெய்வீகமான ஆசிகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன். தவம் தூங்குகிறோம். தவம் துரியம் தொடக்கமாகினே. குண்டலி மகாசக்தி அக்னா சக்கரத்தில் நன்கு இயக்கம் பெறட்டும்.
துரியம் பிரம்மரந்திரம் சகசிராதாரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை. துரியம் ஊசி அளவுக்குள்ளுடங்கி கவனிப்போம். தவத்தை நிறைவு செய்வோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிவிட்டுக் கொள்வோம். உடலும் உள்ளமும் தூய்மை பெறட்டும், மேன்மை அடையட்டும். சங்கற்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். ஆசான் அருத்தந்தி அவர்களுடைய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்களும் அங்கு தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். உலக அமைதிக்காக செயல்படக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து ஆன்ம தூய்மை பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். ஆனந்த யோகா பயிற்சியில் பங்கு பெற்று அனைத்து அனைவரும் இறை ஆசிரியராக அடுத்த கட்ட உயர்வு பெற்று சமூக மக்களுக்கு தொண்டாற்ற இந்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன்.
இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து அருள் சேவை செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வு பெற்று அறநெறி நின்று வாழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தின் புதிய யோகா பயிற்சி மையம் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒருவற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தனது நெகிழ்ச்சியான குரலால் நிகழ்ச்சியினை துவங்கி வைத்ததோடு நேரம் பார்க்காமல் இறை சாதனை மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு தனது அருட்பணியினை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் கனக அம்மா அவர்களுக்கு அனைவரது சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அதனைத் தொடர்ந்து சிறப்பானதொரு துரியதவத்தினை சிறப்பாக ஏற்றி கொடுத்த இறை சேவகி சிவஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வரவேற்றல். வரவேற்றல் என்பது காலம் காலமாக தமிழர்களிடையே இருந்து வருகின்ற உயர்ந்த பண்பாடு. விருந்தினரை வரவேற்பான் தமிழன், விருந்தினருக்கு நலம் செய்வான் தமிழன், சாவா மருந்தினும் வந்தோர் பசி தீர்க்க வாயில் இடான் தமிழன் என்ற பாவேந்தரின் வார்த்தைக்கிணங்க தமிழர் பண்பாட்டை சிறப்பிக்க சில வரவேற்புரை வழங்க இறை ஆசிரியர் இறை தொண்டர் பெரியநாயகி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆனந்த யோக பயிற்சி முதல் பேச்சில் சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் உலக நல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் மிக சிறப்பாக பாடிக்கொடுத்து மிக சிறப்பானதொரு தவம் ஏற்றி கொடுத்த
எங்களின் செல்ல பிள்ளைகளான கனகாம்மா அவர்களையும் இறையாசிரியர் சிவஸ்ரீ அம்மா அவர்களையும் வாழ்க வளமுடன் என உள்ளன்போடு வாழ்த்தியும் வருக வருக என வரவேற்கிறோம். விழா நாயகராக நம்மிடையே வீற்றிருக்கும் நமக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்துள்ள தத்துவ விஞ்ஞானி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் தம்முடைய மழலை சிரிப்பால் நம்மையெல்லாம் ஈர்த்து உலக மக்களின் உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட சமூக தொண்டுகள் மற்றும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வருகிறார்கள். மேலும் நமது ஜூம் நிகழ்வுகளில் மாதம் 2 புதன்கிழமைகளில் வேதாத்திரிய தத்துவங்களை விஞ்ஞான விளக்கங்களோடு மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் வழங்கி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை உள்ளன்போடு மகிழ்வோடும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப ஒருவர் மலர் என்றால் இன்னொருவர் வாசமாக, ஒருவர் மலர் என்றால் இன்னொருவர் வாசமாக, ஒருவர் வாசம் என்றால் இன்னொருவர் மலராக, ஒருவர் வாசம் என்றால் இன்னொருவர் மலராக, ஒன்றுபட்ட உள்ளங்களாக, ஒன்றுபட்ட உள்ளங்களாக, அங்கு இளமை அங்கு இளமை இங்கு முதுமையோடு, அங்கு இளமை இங்கு முதுமையோடு மிக நேர்த்தியாக கைகோர்த்து நம்மை ஆன்மீக பாதையின் உயரத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும், நம்மை ஆன்மீக பாதையின் உயரத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களையும் இறை ஆசிரியர் இறை லதா மதன்குமார் அம்மா அவர்களையும் நன்றி உணர்வோடு உள்ளத்தின் ஆழத்தால் வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வரவேற்கிறோம். அடுத்ததாக 3 முத்துக்களாக ஆனந்த யோக பயிற்சி இறை ஆசிரியர் பயிற்சியின் அனுபவ உரைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இறை ஆசிரியர்கள் சுசீலா அம்மா அவர்கள், கண்மணி அம்மா அவர்கள், செல்வலட்சுமி அம்மா அவர்களையும், அதனை தொடர்ந்து நன்றியுரை நவில இறை ஆசிரியர் இறை லதா மதன்குமார் அம்மா அவர்களையும் உலக நல வாழ்த்து பாடி நிறைவாக இறை ஆசிரியர் இறை மலரம்மா அவர்களையும் இந்நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் ரோஜா மலரின் ராஜகுமாரியான சா ரோஜா சரோஜா அம்மா அவர்களையும் மனமகிழ்வோடு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதுவே வாழ்க்கை. மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பாகவும் அனைவரையும் ஒரு சேர வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மிக்க நன்றி, நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக சிறப்பு. நல்லதொரு வரவேற்பினை சிறப்பாக வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆனந்த யோக பயிற்சியின் அனுபவ உரைகள். சிறப்பு என்பது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பு என்பது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். வாழ்க்கை என்பது யாதென கேட்டேன், வாழ்ந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவம் என்பது யாதென கேட்டேன், அனுபவித்து பாரென இறைவன் பணித்தான். அப்படி அனுபவித்து தான் அறிந்த அரிய செய்திகளை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இங்கு எடுத்துரைக்க இறை ஆசிரியர் சுசீலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன் அடியேன் சுசீலா மகாலட்சுமணன். இறை சாதனை மார்க்கத்தின் ஆனந்த யோக பயிற்சியின் மூலம் நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கேன். அதற்கு முன்பாக இந்த இறை ஆசிரிய இறை ஆனந்த யோக பயிற்சியினை மிக அருமையாக எங்களுக்கு வழிநடத்தி சென்ற ஐயா இறை மதன் ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கி வாழ்த்தி இந்த நிகழ்வை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அவங்க எங்களுக்கு நாங்க இந்த பயிற்சிக்கு முதல் நாள் வந்த அப்பயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
உங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது? உங்களுடைய உடல் ரீதியா, மன ரீதியா, அல்லது உறவு ரீதியா, தொழில் ரீதியாவோ என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு தாளில் எழுதி எடுத்துட்டு வாங்க. இந்த பயிற்சி முடிகிறப்ப அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்போம். அதாவது தீர்வு காண முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துக்குமே இந்த பயிற்சியில தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த வகையில நாங்க ஒரு ஆண்டு நிறைவு பெற்றோம். அப்ப அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது பிரச்சனைக்கு தீர்வு கண்டமா அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப எதுவுமே எனக்கு பிரச்சனையா தெரியல, எதையுமே என்னால பிரச்சனையாவே பார்க்க முடியலன்றது தான் உண்மையா இருக்குது. காரணம் இல்லாமல் காரியங்கள் நடப்பதில்லை, நடப்பதெல்லாம் பெரும் நன்மைக்கே. ஐயா எப்பயுமே சொல்லுவாங்க, நினைப்பது நடந்தால் நல்லது, நினைப்பது நடக்காவிட்டால் மிக நல்லது, நினைக்காதது நடந்தால் மிக மிக நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப எது நம்மளுக்கு நிகழணுமோ அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இறைவனுடைய வழிகாட்டுதல்ல எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருக்குது. நான் எதுக்காகவும் வந்து எதையும் ஒரு பிரச்சனைன்னு நினைச்சு அல்லல் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால எனக்கு எதுவுமே இப்ப பிரச்சனையா தோணல. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய நிறைவு, ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் உடல் பயிற்சி வந்து ஐயா சொல்லி கொடுத்தாங்க. விஞ்ஞான விளக்கத்தோட வர்ம புள்ளிய பத்தின நுணுக்கத்தெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் திபெத் யோகான்னு சொல்லி ஒரு யோகாவை கத்துக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாளைக்கு தான் போவேன், ஆனா 5-6 நாளைக்கும் உடல் வலியோட இருப்பேன். அப்புறம் திருப்பி துவங்குவேன், 5-6 நாளைக்கும் திருப்பி உடல் வலியோட இருப்பேன். இப்படியே தான் துவங்கினுச்சு. ஆனா இந்த உடற்பயிற்சி முறைக்கு வரும்பொழுது ரொம்ப எளிமையா இருந்துச்சு இந்த உடற்பயிற்சி முறை வந்து. இதுல உண்மையிலே இந்த உடல் என்னது உடல் சீக்கெல்லாம் போகுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எல்லா பயிற்சியும் நான் செஞ்சுக்கிட்டு வந்தேன். கடைசி பயிற்சி வந்து வரும்பொழுது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அந்த உடல் தளர்த்துற பயிற்சியில ஐயா சொல்லி கொடுத்தாங்க. உடலை வந்து கால் பாதத்துல இருந்து தலை வரைக்கும் அமைதிப்படுத்திக்கிட்டு வரணும். ஒவ்வொரு உடல் செல்லுக்குள்ளயும், ஒவ்வொரு உறுப்புக்குள்ளயும், ஒவ்வொரு அணுக்குள்ளுக்குள்ளயும் ஊடுருவி போய் அதை அமைதிப்படுத்தி அதுக்குள்ள அமைதிப்படுத்தணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பயிற்சியை செய்யும் போதுதான் நான் உணர்ந்தேன், இந்த உடலுக்குள்ள ஊடுருவி போய் மனம் ஒன்றி ஒரு செயலை செய்யும் போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு உடல்ல நோயெல்லாம் பறந்து போகக்கூடிய அளவுக்கு எப்படி இந்த உடலை பக்குவப்படுத்துதுன்றது நான் உணர்ந்தேன். நான் அந்த பயிற்சி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என் உடம்பே எனக்கு இருக்கிறதே தெரியல, அப்படியே காத்து மாதிரி அந்த இடத்துல நான் பறந்ததை நான் உணர்ந்தேன், பறக்கிற மாதிரி இருந்ததை நான் உணர்ந்தேன். அவ்வளோ லேசா இருந்துச்சு அந்த பயிற்சி வந்து. எனக்கு வேதாத்திரத்துள்ள மத்த பயிற்சி எல்லாம் கத்துக்கணும்ன்ற ஒரு ஏக்கத்தை, ஒரு ஆர்வத்தை தோன்றுச்சு. அதுக்கப்புறம் இதுல மட்டும்தான் அப்படி இருக்குமா, இந்த உடற்பயிற்சிங்கிற மத்ததுலயே இந்த மாதிரி மனம் ஒன்றி செய்யும் போது நிச்சயமா அந்த உணர்வு பெருவும் தானே அப்படின்னு நினைச்சு நான் அடுத்து அந்த 14 பாயிண்ட்ஸ் அதத்தோட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னே அந்த உணர்வு பெறல, அந்த 14 பாயிண்ட்ஸ் நான் தொடும் போது இப்படி உள்ள ஒன்றி அதை செய்யும் பொழுது அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு புள்ளியும் தொடும் போது என் கால் பாதத்துல இருந்து அப்படியே அந்த நாடு நரம்பெல்லாம் அந்த உள்ளுக்குள்ள அப்படியே ஊடுருவி என்ன செய்து எனக்கு தெரியல, அப்படியே இழுத்துக்கிட்டு மேல வர்றது ஏதோ ஒண்ணு விறுவிறுன்னு என் உடல் பூரா ஊடுறத நான் உணர்ந்தேன். அது எனக்கு அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி, அவ்வளவு ஒரு இதமா இருந்துச்சு, அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் முன்னுக்கு போக ஆரம்பிச்சேன். நின்னுகிட்ட கை பயிற்சி, கால் பயிற்சி, அப்புறம் மகராசனம், கண் பயிற்சி, எல்லா பயிற்சியுமே அந்த மாதிரி மனம் ஒன்று செய்ய துவங்கின பயிற்சி முடிஞ்ச கையோட என் உடம்பு அப்படியே காத்து மாதிரி இருக்கிறத உணர்ந்தேன். அது வந்து பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. எல்லா பயிற்சிக்கும் அடிப்படை இந்த உடற்பயிற்சி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அப்ப அதுக்கு முன்னே எனக்கு இந்த தோள்பட்ட வலி, கை வலி அதெல்லாம் இருந்துச்சு, சுத்தமா அதோட எனக்கு இந்த வலின்றதே காணாம போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தவம் சொல்லி கொடுத்தாங்க, நன்றி உணர்வு தவம் பிளஸ் அப்புறம் என்னது பிரபஞ்ச இறைசக்தி வேள்வி தவம். அது வந்து ஆரம்பத்துல நான் நன்றினா அப்ப நன்றி சும்மா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வரமே அந்த மாதிரி நன்றியை தான் நான் ஆரம்பத்துல நான் சொன்னேன். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு இதே மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு நன்றி உணரும் அந்த பொருளோட ஐயா வந்து சொல்லுவாங்க, இறைநிலையில இருந்து, இறை துகள்ல இருந்து, காத்துல இருந்து ஒவ்வொரு பொருளோட அப்படியே உயிர் கலப்பு பெற்று அதோட இணைஞ்சு அதுவும் ஆகி அதுக்கு நன்றி சொல்லும் பொழுது அந்த தவம் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அப்படியே அந்த தவத்துல உண்மையான அந்த காந்த காந்த திணிவை என்னால உணர முடிச்சு அது அவ்வளோ பெரிய ஒரு மன மகிழ்வை கொடுத்துச்சு.
சும்மா போய் எதையாவது ஒரு பொருளை தொட்டா கூட எனக்கும் அந்த பொருளுக்குள்ள இணக்கத்தை உணர முடிஞ்சு, நான் போய் கை கழுவுறேன்னா தண்ணியை திறந்து விட்டு கையை வைக்கும் போது முன்னெல்லாம் ஒரு ஜடம் மாதிரி தான், அந்த தண்ணிக்கும் எனக்கும் சம்மதம் இல்லாம கையை மட்டும் கழுவிட்டு வருவேன். ஆனா இப்ப அந்த மாதிரி செய்ய முடியல. இப்பனா இந்த இந்த நன்றி உணர்வு தவான்னு வந்த போது, அந்த உணர்வு பெற்ற போது அந்த தண்ணிக்கும் எனக்கும் உள்ள அந்த உயிர் கலப்பு அதோட இணக்கம் என்னன்றது எனக்கு உணர முடிஞ்சு. அதுல மட்டும் இல்ல, செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் அடுப்பாங்கரையில போயிட்டு நான் வேலை சமைக்கும் போதாகட்டும், துணிமணி துவைக்கும் போதாகட்டும், வீடு வாசல் கூட்டும் போதாகட்டும், பிள்ளைகளோட இருக்கும் போதாகட்டும், எல்லாத்துலயும் எந்த பொருளோட தொடர்பு கொள்ளும் போதும் நான் ஒரு தனித்த ஆள் கிடையாது, அதோட நான் இணைஞ்ச ஆளு. ஐயா அதுக்கு பிறகு பயிற்சி எல்லாம் சொல்லி இருக்காங்க எனக்கும், அதாவது நாம எல்லாரும் எல்லா எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது. அப்போ அந்த இணைப்புன்றது எப்படி, நாம ஒன்றுக்கு நன்றி சொல்லி அதோட உயிர் கலப்பு பெறும்போது எல்லாத்தோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு பெற முடிஞ்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தவ முறைகள் வந்து ஆக்கினி தவம், சாந்தி தவம், துரிய தவம், துரியாதீத தவம், அப்புறம் நித்யானந்த தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், எல்லா தவமும் கொடுத்தாங்க. அது வந்து குறிப்பிட்ட நாள் பார்த்துக்கிட்டாங்க, இந்த பௌர்ணமி காலம் அமாவாசை காலம் பார்த்து, பஞ்சபூத அது பௌர்ணமி காலத்துல அதுக்கு முன்னையே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னே நம்மளை தயார்படுத்தினாங்க. அப்போ பௌர்ணமி வருது, நீங்க தவத்துக்கு தீட்சைக்கு தயாராகணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள்ல சொல்லி 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 அந்த நாளுக்காக நம்மளை வந்து தயார்படுத்தின அந்த விதம். இப்ப நாளைக்கு நான் ஓகே இத்தனை நாள்ல நான் இந்த தவத்தை பெற போறேன், அதுக்கு நான் என்னுடைய உடலும் மனமும் இப்படி பக்குவப்படுத்திக்கணும், என்னை சுத்தி உள்ள சூழல்லாம் நான் இப்படி பக்குவப்படுத்திக்கணும். அப்பே இருந்து அந்த பக்குவப்படுத்தி வந்த அந்த காலம், அந்த நாள் தீட்சை கொடுக்குற அந்த நாள் வரும்போது அவ்வளவு பெரிய எதுவும் நான் ஏங்கி இருந்த நான் பெற்ற அந்த உணர்வு, அது வந்து விவரிக்கவே முடியாத உணர்வு. அப்போ அந்த தீட்சை பெறும்போது அவ்வளோ ஒரு மன அது சொல்ல முடியாத ஒரு அனுபவமா இருந்துச்சு. அருள் தந்தையே வந்து உங்களுக்கு அந்த தீட்சையை கொடுத்து அந்த உணர்வை பெற்ற நாட்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து ஐயாவோட ஒரு உயிர் கலப்பை, மதன் ஐயாவோட ஒரு உயிர் கலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நெகிழ்ச்சியான காலங்களா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மனதுக்கு இதமான காலங்களா இருந்துச்சு. அப்புறம் பஞ்சபூத நவக்கிரக தவத்தை பத்தி விளக்கும் போது ஐயா சொன்னாங்க, நம்ம வந்து அந்த நவக்கிரகங்களோட வந்து உயிர் கலப்பு பெறத பத்தி, அது தோஷம் கோயில் சுத்தர்த்தி இதெல்லாம் போய் கடந்த காலத்துல நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்ப இங்க நாம இருந்த இடத்துலயே இருந்துகிட்டு அந்த கிரகங்களோட நாம உயிர் கலப்பு பெற முடியும் அப்படின்றத வந்து இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுவாங்க. போய் கோயில போய் பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு. அப்ப நம்ம வந்து கோயில்ல போய் எப்பயுமே பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தெரிய வந்துச்சு. என்னது இயற்கை வந்து இறைநிலை எல்லாத்தையுமே மனிதன்கிட்ட கொடுத்துருச்சு. மனிதா நீ பெறத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நீ கொடுக்கறதுக்கு தான் நிறைய விஷயத்த வச்சிருக்கிற, நீ கொடு போய் கேட்டுக்கிட்டு இருக்காத, உங்ககிட்டயே எல்லா சக்தியும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஐயா எப்பயும் சொல்லி சொல்லி நமக்குள்ள அந்த ஒரு உத்வேகத்தை இறைநிலை உணர்வை வந்து உருவாக்கி விட்டுருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப மனதுக்கு எப்பயுமே அந்த உணர்வு வந்து நம்ம ஆயுள் காலம் பூரா அந்த உணர்வு வந்து நம்மளை வந்து சரியான பாதையில இட்டு செல்லும், நேர்வழியில இட்டு செல்லும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் வந்து தேவைகள் மூணு காப்புகள் மூணு பத்தி சொல்லி கொடுத்தாங்க, அதுல நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப காலம் கருதி இதைத்தான் என்னால சொல்ல முடியுது. தேவைகள் மூணு பத்தி சொன்னாங்க, தேவைன்னா எது தேவைன்னு அதுல வந்து ஒரு சரியான ஒரு அடி ஐயா கேட்டாங்க. தேவை எதுன்னு சொல்லிட்டு வீட்டுல தேவையான பொருள், இப்ப வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் கணக்கு எடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. எல்லா பொருளையும் சட்டை சப்பாத்து அலமாரியில உள்ள வச்சிருக்க துணி மணி அடுப்புக அடுப்பங்கரையில உள்ள கத்தி மங்கு கோலை பானை பாத்திரம் எல்லாத்தையும் கணக்கு எடுங்கன்னு சொன்னாங்க. கணக்கு எடுத்த போது தான் தெரிஞ்சிச்சு, நான் எல்லாத்தையுமே அளவுக்கு மீறி தான் வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன் எங்க வீட்டுல அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. பையா ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னா நம்ம வீட்டுல இப்படி பொருளை குவிச்சு வைக்கிறது வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் வர்றதுக்கு தடையா இருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிறைஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல நம்ம தேவையில்லாத பொருட்களை குவிச்சு வச்சிருக்கிறோம்னு. அதுக்கப்புறம் தேவையில்லாத எந்த பொருளையுமே வாங்கறத நிறுத்தினேன், தேவைக்கு மேல இருக்கிற பொருளை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பல பேருடைய உழைப்பினால வந்தது. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எதுவுமே வந்து நான் சம்பாதிச்சேன் இது எனக்கு உரியது அப்படின்னு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. இதுல எல்லாத்தோடைய உழைப்பும் இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்லி, ஒரு காப்பி வாங்குற அந்த உதாரணத்தை வச்சு உலகத்துல எத்தனை பேரோட உழைப்பு அதுல இருக்குன்னு சொன்னப்ப உண்மையிலேயே அசந்து போவது தோணுச்சு. இப்படி இதை பத்தி நாம சிந்திச்சதே இல்லை. இன்னைக்கு நான் பொருள் பயன்படுத்தினா இது என்னுடைய அப்படின்றது மட்டும்தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு.
எந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம்தான் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு என்ன பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இந்த சமுதாயத்துல ஒவ்வொருவருடைய உழைப்பும் இருக்குன்றத உணர்ந்து அதுக்கப்புறம் கவனமா செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் பெண்ணின் பெருமையை பத்தி பேசுனாங்க, மனைவி நல வேட்புநாள் வந்து பெண்ணின் பெருமையை பத்தி சொன்னாங்க. அருட்தந்தை வந்து ஏன் இந்த மனைவி நல வேட்புநாளை உருவாக்குனாங்கன்றத சொல்லி பெண்ணின் பெருமையை சொன்னாங்க. பெண் தான் உலகத்தின் சக்தின்னு சொன்னாங்க. அப்ப இறைநிலையினோட மிக சிறந்த படைப்பே வந்து இந்த பெண் தான். அது அதெல்லாம் சொல்லும் போது அப்புறம் ரொம்ப அது ஒரு ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு. மனசுல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. குடும்பத்துல பெண் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இந்த நாம வந்து கர்ம வினையை கழிக்கத்தான் வந்திருக்கோம், செயலுக்கேற்ற விலையை வரும். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும், எப்படி செய்யணும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து குடும்பத்துல உள்ளவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மற்ற உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லாத்துலயும் நல்லதையே பார்க்கணும். எந்த நோக்கத்துக்காக இந்த பெண் படைப்பு படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மிக சரியா செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் மனசுக்குள்ள வந்துச்சு. அது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உத்வேகம் வந்து உடலுக்குள்ள இருந்து என்ன செய்யற எதுவுமே எனக்கு அலுப்பாவோ ஒரு கஷ்டமாவோ எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் செய்ய தோணுது. மனம் இந்த நிலையில இருக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல் வந்து நம்மளை ஈர்த்துக்க முடியும், நம்மளால வந்து பிரபஞ்ச ஆற்றலை தானாவே ஈர்க்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மார்கழி மாசத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அது வந்து இந்த குளிக்கிறது, அதாவது குளிக்கிறதுனா எப்படி காலையில எழுந்திரிச்சு 4 மணிக்கு குளிச்சு நம்ம பச்சைதல்ல குளிச்சு எல்லாம் சேர்த்து எப்பயுமே அதை செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாலும் கூடிய இந்த மார்கழி மாதத்துல நடந்த அந்த விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை நான் கடைப்பிடிச்சிட்டு வந்த விஷயம்தான். இருந்தாலுக்குள்ள மார்கழி மாதத்துல ஒருவேளை இந்த அலை இயக்கமா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப 4 மணிக்கு இல்லாம 3:30 3:20 எந்திரிச்சு எல்லா செயல்பாடுகளையும் செய்யறதுக்கு அப்புறம் ஐயா கொடுத்து வச்ச அந்த ஏற்கனவே ஏற்பாடு செஞ்ச மாதிரி அந்த தவ நிலைகள் எல்லாத்தையுமே அது முறையா செய்யும் பொழுது உடலுக்குள்ள ஏற்பட்ட அந்த உத்வேகம், அந்த மனநிலை, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய அமைதி. அமைதினால அமைதி அவ்வளவு பெரிய அமைதி. அந்த அமைதி வந்து அன்பு பொங்குற அமைதியா இருந்துச்சு. யார் எதை சொன்னாலும் ஏத்துக்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு. அவ்வளவு ஒரு அற்புதமான காலமா இருந்துச்சு. இந்த ஐயா இவ்வளோ நாள் இந்த 1 வருஷமா கொண்டுட்டு வந்த அந்த பக்குவம் இந்த மார்கழியில அந்த 100 விழுக்காடு உணர செஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் கடைசி கடைசின்னு சொல்லிட்டு டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவங்க வந்திருந்தாங்க எங்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக. அஜய் பிரகாஷ் ஐயா வந்து அவங்க என்னது ஐயா சொன்ன விஷயம்னா, ஆனாலும் அவங்க வந்து மருத்துவ ரீதியா அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு உடல்ல குணப்படுத்துதுன்ற மாதிரி விஷயங்களை சொன்னாங்க. ரொம்ப 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 பயனான விஷயம். இந்த உடம்பு எப்படி இயங்குது, ஒவ்வொரு உடல்ல உள்ள ஒரு மண்டலத்தோட செயல்பாடு, இந்த ராஜ உறுப்புகள், உடல்ல உண்டாகிற நோய்க்கு நம்மளோட உணவு, அன்னாடிக்கும் நம்ம வாழ்க்கை முறை, இதுதான் வந்து உடல்ல உள்ள நோய்க்கு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயாவோட உரையில நிறைய இந்த நோய் தீர்க்கறதுக்கு அன்றாட நம்மளுடைய சமையல் அறையில உள்ள பொருட்களை வச்சு நோய் தீர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. உணவு முறை, வாழ்க்கை முறை, இயற்கையோட இணைந்த வாழ்க்கை, உணநல, இந்த 4 விஷயம் இருந்தாலே நம்ம 100 விழுக்காடு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த வாழ்க்கை முறை, தூங்குறது, குறித்த நேரத்துல தூங்குறது, குறித்த நேரத்துல எழுந்திருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டீ காபி பால் இந்த வெள்ளையாவுள் வெள்ளை சர்க்கரை மைதா மாவு இது எதுவுமே கூடாதுன்னு சொன்னாங்க. அதையே தான் ஐயா மதன் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க. இவங்க மருத்துவ ரீதியா அதையே விலைக்கு சொன்னும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமா இதுல இவ்வளவு உண்மை இருக்குன்றத விலைக்கு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிச்சு. ஆனா ஐயா எப்ப சொன்னாங்களோ டீ காபி எல்லாம் கூடாதுன்னு அப்பயே இந்த பால் இதை எல்லாத்தையுமே நாங்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நாம உணவு எப்படி உண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 5 புலனும் ஒன்றிணைஞ்சு தான் ஒரு உணவை நாம உட்கொள்ளணும்ன்ற விஷயத்த ரொம்ப சொன்னாங்க. நம்ம நோய் இல்லாம வாழணும்னா அதுக்கு இந்த உணவு முறையும் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொன்னாங்க. கண்ணு பார்க்கணும், இந்த மூக்கு நுகரணும், அந்த வாய் சுவைக்கணும், இந்த கையால அந்த ஸ்பரித்த ஸ்பரிசத்தை தொடணும் அந்த உணவை. அப்படி அந்த 5 புலங்களும் இணைந்து அந்த உணவை உண்ணும் பொழுதுதான் அது நம்ம உடலுக்குள்ள சக்தியா மாறுது அப்படின்னு சொன்னாங்க. கைபேசியை பார்த்துக்கிட்டோ, தொலைபேசியை பார்த்துக்கிட்டோ, தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டோ நாம செய்யக்கூடிய உண்ணக்கூடிய அந்த உணவு நம்ம உடலுக்கு ஒரு காலமும் சத்தா மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது மட்டும் இல்ல, நாம அதாவது சமையல் அறைக்குள்ளேயே வச்சுக்கிற அந்த பொருள் தான் எல்லாத்துக்குமே மருந்தா இருக்கு. அந்த உடல்ல உள்ள ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தா இருக்கக்கூடியது. சீரகம் ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், எலுமிச்சை ஆகட்டும், வெள்ளை பூசணிக்காய் ஆகட்டும், அந்த பச்சை காய்கறிகள் ஆகட்டும், அவரை ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், முருங்கை ஆகட்டும், எல்லாமே அன்னாடிக்கு நம்ம வீட்லயே பக்கத்துலயே கிடைக்கக்கூடிய சமையல் அறையில உள்ளக்கூடிய உள்ள இந்த பொருட்கள் தான் எல்லா நோய்க்கும் தீர்வாகவும் இருக்கு. எல்லா நோயினா சின்ன சின்ன நோய் மட்டும் இல்ல, வயிற்று வலி, கால் வலி, இடுப்பு வலி இல்ல, கழுத்து வலி, இனிப்பு நீர், மூட்டு வலி, பாத வலி, அந்த பித்த வெடிப்பு, இருதய பிரச்சனை, கண் பிரச்சனை, பெரிய பெரிய எல்லா பிரச்சனைக்குமே இந்த உணவு முறை வந்து ஒரு தீர்வா அமைது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உணவை நாம எப்படி சமைக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய பயனா இருந்துச்சு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சமையல் கட்டுல நான் இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, குணம் கூட வந்து நம்மளுடைய அந்த நோய்க்கு காரணமா இருக்குன்றதையும் சொன்னாங்க. ஒன்னாவது அவங்க சொன்ன விஷயம் தன்னலம், இந்த பிடிவாதம், இது ரெண்டு இருந்தா கட்டாயம் அந்த உடல்ல நோய் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த குணங்களை விட்டுட்டு நாம சரியான அதாவது இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை, இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கைனா நம்ம அத வெயில் படணும், நீர், காற்று, வெப்பம், இதெல்லாம் வந்து நம்ம உள்வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும், தூங்க வேண்டிய நேரம், பச்சை தண்ணியில குளிக்கிறது, காலை உணவு, இது எல்லாமே எல்லாத்தையும் நாம சீர் செஞ்சிட்டோம்னா நம்ம 100 விழுக்காடு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத அஜய் பிரகாஷ் ஐயா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப எளிமையா, ரொம்ப மென்மையா பேசுவாங்க, பொறுமையா, விளக்கமா, தெளிவா எல்லாத்துக்கும் விடை சொல்லியிருந்தாங்க. கேட்கிற கேள்விக்கும் சரி, அவங்க கிளாஸ் வழி நடத்தும் போதும் சொல்லி அவ்வளோ ஒரு விளக்கமா, ஒவ்வொன்றையும் அவ்வளோ ஒரு பக்குவமா சொல்லி வழி நடத்தினாங்க. ஐயா அவங்க வந்து நான் சமையல் கட்டுல எப்படி இந்த ஆரோக்கியமான உணவு முறையை செய்யணுன்றதுக்கு அவங்க கொடுத்த அந்த பாடத்திட்டம் வந்து ரொம்ப 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 பயன்பாடா இருக்கு. அதுக்கு வந்து அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி வாழ்த்துக்கள். ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கத்துக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. மிக அற்புதமான வெற்றிகரமான அனுபவ உரை, மிக சிறப்பு அம்மா, வாழ்க வளமுடன். அதனை தொடர்ந்து தனது ஆனந்த யோகத்தின் ஆனந்தமான அனுபவ உரைகளை சிறப்புற எடுத்துரைக்க இறை ஆசிரியர் செல்வலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. செல்வலட்சுமி அம்மா அவர், வாழ்க வளமுடன். அம்மா டைமிங் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லுங்க, இப்பவே 45 ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். என் பெயர் வந்து செல்வலட்சுமி. நான் 2015 வந்து மனவளக்கலை டிப்ளமா எடுத்தேன். ஆனா 2020 வரைக்கும் எனக்கு அந்த பயிற்சி மீது அவ்வளோ ஆர்வம் இல்லை. மகரிஷியை பத்தி எனக்கு அவ்வளோ நினைவுல நிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அந்த 1 வருஷம் நான் டிப்ளமா எடுத்தேன். ஆனா இறை ஆசிரியர் பயிற்சி மூலமா மகரிஷியோட அருமை பெருமையெல்லாம் புரிஞ்சுது. அவரோட தனித்தன்மை விளங்கியது. மற்ற ஆன்மீக குருமார்களை விட மகரிஷியின் ஆன்மீக பாடம் முற்றிலும் வேறுபட்டது என்பதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பயிற்சியின் மூலமா இறைநிலை பற்றியும் இயற்கை பற்றியும் தெளிவா விளங்கிக்கிட்டேன். என்னுடைய 36வது வயதுல எனக்கு எழுந்த அனைத்து வினாக்களுக்கும் 61வது வயதுல தான் விளக்கம் கிடைச்சிது. எப்படின்னா இந்த மனவளக்கலை மூலமா, அப்படின்னா இறை ஆசிரியர் பயிற்சி மூலமா. இந்த பயிற்சிகள் மீது எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. அனைத்து பயிற்சிகளையும் வந்து நான் ரொம்ப விரும்பி செஞ்சுக்கிட்டு வரேன். அதனோட விளைவு என்னன்னா இப்ப எனக்கு உடல் நலமா இருக்கு, மனதுல ஒரு அமைதி இருக்கு, எது நடந்தாலும் சமாளிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் வந்து தகுதி எனக்கு இப்ப உண்டாயிருச்சு. அடுத்தது 100க்கணக்கான மகரிஷியோட ஞான கவிகளை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் பல கவிகளை வந்து மனனம் செஞ்சு பார்த்தேன். அடுத்தது கவிகளுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறேன், அந்த பயிற்சியும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. அடுத்தது நன்றி உணர்வு வந்து மனதுல, அடி மனதுல, ஆன்மாவில் பதிய வச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பயிற்சிகள் கொடுத்து
ஏன் இந்த புழு பூச்சிக்கு நன்றி சொல்லணும், ஏன் நம்மளை சுற்றி உள்ள சமுதாயத்துக்கு நன்றி சொல்லணும்னு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ தெளிவாக சொல்லி எங்களுக்கு வந்து புரிய வச்சாங்க. அடுத்தது வந்து தவங்கள் உணர்வு பூர்வமாக எப்படி நடத்துறது, ஞான கவியை எப்படி பாடுறது, அதற்கு விளக்கம் எப்படி சொல்றது அப்படின்ற பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதோடு மட்டுமல்லாமல் பயிற்சிகளை தொடர்ந்து முறையாக செய்யறமான்றத அட்டவணை போட்டு சரிபார்த்து ஊக்கம் கொடுத்துக்கிட்டு வராங்க. எனக்கு வந்து பாடல் பாடுறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஆர்வம் இல்லைன்னா நான் வந்து குளியல் அறையில் கூட பாடுறது கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் மதன்குமார் ஐயா வந்து ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக பாடல் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டாங்க. அதன் பயன் என்னன்னா நானும் பாடல் பாட பயிற்சி எடுத்தேன். என்னோட பேர பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுக்கு இறைவணக்கம் குரு வணக்க பாடலை தான் பாடி பாடி தூங்க வச்சேன். இப்போ என்னன்னு சொன்னால் என்ன ஒரு மாற்றம்னா, மாலை நேரத்தில் காயக்கல்பம் பயிற்சி நடத்துகிறாங்க இல்லையா, அந்த காயக்கல்பு பயிற்சிகளோட பாடலை பாடுறதுக்கு எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்க. அது வந்து எனக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரமா நான் கருதுறேன். அந்த வாய்ப்பு எனக்கு பாடல் கொடுத்தது. அடுத்தது தொடர்ந்து வந்து குரு வணக்கம் இறைவணக்கம் ஞானகானம் பாட பயிற்சி கொடுத்ததால இப்போ என்னாலும் சிறந்த முறையில, சிறந்த முறையிலன்னா என்னை பத்தி நானே சொல்லணும்னா நான் சிறந்த முறையில பாடிக்கிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு நான் சொல்லிக்கணும். அடுத்தது வந்து கொடுக்கப்பட்ட பயிற்சியின் மூலம் வந்து மகரிஷியோட கருத்துக்களை சிந்தனைகளை கோர்வையாக பேசுறதுக்கு வந்து இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தகுதியும் இப்போ வந்து எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த அனுபவங்களை வந்து இயற்கை ரகசியங்களை, மனதின் செயல்பாடுகளை பற்றியும், உடல் அறிவை பற்றியும் தெளிவாக ஆன்மாவில் பதிய வச்சாங்கன்னு தான் சொல்லணும். மாற்று மருத்துவம், அடிப்படை ஜாதகம் பற்றியும் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இனி எப்படி மற்றவர்களுக்கு இந்த பயிற்சியை கொண்டு சேர்க்கணுன்ற கலையை கூட எங்களுக்கு வந்து இன்றைய வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது எண்ணத்தை ஆராய்ஞ்சு, ஆசையை சீரமைச்சு, கவலையை ஒழித்து, சினத்தை தவிர்த்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலையை வடிப்பது போல வடிச்சு 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 இப்போ ஒரு பதிவுகளெல்லாம் நீங்கிய ஒரு புதிய தெய்வீக மனிதனாக எங்களை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த 2 ஆண்டுகளில் துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு ஆசிரியர்களை வந்து தயார்படுத்தினாங்க. மருத்துவம், ஆரோக்கியம், இயற்கை அறிவியல்னு பல துறைகள் சார்ந்தவங்களை வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அதில் வந்து அழகர் ராமானுஜம் ஐயாவோட உரை வந்து எனக்கு வந்து மறுபிறவியை கொடுத்த உண்மையை வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அமைதி பூங்காவை வந்து ஐயா வடிவமைச்சு கொடுத்த வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். அடுத்தது இப்போவும் எங்களை வந்து 12 குழுக்களில் சித்திரக பெயர்ல பிரித்து இன்னமும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் படிச்சிட்டீங்க இதோட போயிருங்கன்னு விடல, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு வந்து தொடர் பயிற்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சிஷ்யன் தயாரானால் குரு தோன்றுவார்னு சொல்றது எனக்கு தான் பொருந்தும். நான் 2014 குரு தேவைன்னு தேடினேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு குரு யாருமே கிடைக்கல. இறை ஆசிரியர் பயிற்சியில் குருவே என் வீடு தேடி வந்து எனக்கு பயிற்சி கொடுக்கறதா தான் நான் இப்போ உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே இறை உணர்வு பெறவும், வாழும்போதே முக்தி அடைவோம், உலக சமாதானத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இறுதியாக இந்த 2 ஆண்டுகளில் ஒரு காசு கூட கேட்டதில்லை. நாங்களும் எந்த பண பட்டுப்பாடாகவும் செஞ்சதும் இல்லை. இலவசமாக நடத்தியிருக்கிறாங்க இறை ஆசிரியர் பயிற்சின்னு சொல்லணும். அடுத்தது எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து சிலையாக வடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். அந்த வகையில் எங்களை செதுக்கிய இறை ஆசிரியர் மதன்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் ஐயா. இறை ஆசிரியர்களை கடந்த 2 ஆண்டுகளாக தத்துவங்களை போதித்து எங்களை தூய மனிதர்களாக உருமாற்றம் செய்ய பங்காற்றிய இறை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். அடுத்து 10 வாரங்களுக்கு தொடர்ந்து மாற்று மருத்துவமான அக்குபஞ்சர் பயிற்சியை வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். அடுத்தது வந்து 10 வாரங்களுக்கு தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான அடிப்படை அறிவை தந்த ஜோதிடர் டாக்டர் ஆர் கே சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். மேலும் எங்களுக்கு குழுக்களில் சிறந்த பயிற்சி நடத்த உதவி கொண்டிருக்கும் மாலதி அம்மா, சிவஸ்ரீ அம்மா, கனகா அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி என் அனுபவ உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, மிக சிறப்பு. வாழ்க வளமுடன் அம்மா. இதனைத் தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், அதாவது அனுபவமே சிறந்த ஆசான் என்பார்கள்.
அந்த வகையில் தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டு நமக்கும் இவ்வாறான சிறந்த வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்க வேண்டும் என இங்கு தனது அனுபவத்தினை பகிர்ந்து கொள்ள திரை ஆசிரியர் சந்திரா அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம் என்ற பெருநோக்கோடு தெய்வீகமான இறை ஆசிரியர் பயிற்சியில நான் பெற்ற எண்ணிலடங்கா அற்புதமான அனுபவங்களை இங்க நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பலரோட வாழ்விலையும் ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய அனுபவத்தை இங்க பகிர்ந்துக்கிறேங்க. வாழ்க வளமுடன். சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும். வைரமே ஆனாலும் அதுக்கு பட்ட தீட்டினால்தான் ஜொலிக்கும். தங்கமே ஆனாலும் மெருகேட்டினால்தான் ஜொலிக்கும். இந்த மாதிரி இறை ஆசிரியர் பயிற்சியின் மூலமாக பல ஆசிரியர்கள் எங்களுக்கு தூண்டுகோளாகவும் மெருகேற்றியும் ஜொலிக்க வச்சாங்க. கற்றதை கடைபிடிக்கவும் கற்பிக்கவும் வழிவகுத்து கொடுத்த இந்த இறை சாதனை மார்க்கத்தின் அனைத்து நான ஆசிரியர் பெருமக்களுக்கும், இனி இறை ஆசிரியர்களாக உருவாகி இருக்கும் ஆசிரியர்களுக்கும், மேலும் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு செய்யுள்ள வருங்க ஒரு வரி, பொன்னும் மணியும் ஒரு வழி தோன்றியாங்கு அப்படின்னு. அதாவது வெவ்வேறு இடத்துல பல ஆபரணங்கள் தோன்றுது, அதை மாலையா தொடுக்கும் போது அதனுடைய மதிப்பும் பெருமையும் கூடுற மாதிரி எங்கெங்கேயோ இருந்த ஆசிரியர்கள் இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக பல மருத்துவர்கள் உரையும், இறை வாழ்வியல் ஆர்வலர்களுடைய உரையும், அறிவில் உயர்ந்த ஆசிரியர்களுடைய உரையும் நாங்க திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது எங்களுடைய கரு மையத்துல மேல் பதிவா வந்ததுங்க. அதனால எங்களுடைய கர்ம வினையெல்லாம் கழியத்துக்கு ஒரு வழி ஏற்பட்டது. இறை சாதனை மார்க்கத்தினுடைய இந்த மாலை நேர உரைகள் ஒவ்வொன்றுமே நம்மை செதுக்கக்கூடிய ஒளியாக இருந்ததுன்னு சொல்லலாம். மருந்தில்லாத மருந்தாக இருந்து செவிக்கு இன்பம் தந்தது, மனதுக்கு புத்துணர்வு தந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் நாலு வேதங்களையும் அந்த நாலு வேதங்களின் சாரத்தையும் நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் ஜூஸ் போல 22 தத்துவமா நாண கவிகளாக கிட்டத்தட்ட 80 நூல்களாகவும் கொடுத்திருக்கிறாரு. நாம எல்லாம் இப்ப எங்கும் எதுலையும் சாட் அண்ட் ஸ்வீட் என்ற அவசர உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற நாம விரைவான காலத்துல வேதாத்திரியங்கிற ஜூஸ குறைவான காலத்துல கத்துக்கிறதுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நிலா காட்டி கதை சொல்லி வேடிக்கை காட்டி அன்போடு வைத்து நிரப்புவாங்க பாருங்க. அத போல இறை ஆசிரியர் பயிற்சியின் மூலமாக நம்ம உடலுக்கான எளிமுறை உடற்பயிற்சிக்கு விஞ்ஞான மெய்ஞான பார்வையோடு கூடிய விளக்கமும், அதற்கு செய்யக்கூடிய நுணுக்கங்களையும், மன அமைதிக்கான தியானத்தின் நுட்பத்தையும், செய்வதற்கான நேரத்தையும் ஒதுக்கி கொடுத்து இறைவனின் மொழியாகிய மௌனத்தினுடைய சூட்சுமங்களையும், உரை கொடுப்பதற்கான நுட்பங்களையும் பல வழிகள்ல எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்கங்க. இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக நூல்களை படிக்கிறதுக்கும் வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மகர்ஷி கவரி கவிகளை மனனம் செய்யறதுக்கும் அதற்கான விளக்கங்களை பெறத்துக்கும் எங்களுக்கு இந்த பயிற்சி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. நேரடி வகுப்பின் மூலமாக அந்த தியானத்தினுடைய முழு பயனாகிய ஆழ்ந்த அமைதி, நிலைத்த நீடித்த அமைதிய எங்களால பெற முடிஞ்சது. இயற்கையை ரசிக்கவும் இயற்கையோடு ஒன்றி வாழவும் நாங்க கத்துக்கிட்டோம். இறையாசிரியர் பயிற்சி அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனை அப்படின்னு தான் நாங்க சொல்ல முடியும். வாழ்வுல வந்து குழப்பம் இல்லாம, சிக்கல் இல்லாம, தடுமாற்றம் தடமாற்றம் இதெல்லாம் இல்லாம தெளிந்த நீரோடை போல இன்பத்தையும் துன்பத்தையும் சமநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய உயர்வான வாழ்க்கைக்கு இந்த இறை ஆசிரியர் பயிற்சி எங்களுக்கு உறுதுணையா இருந்தது. இறையாசிரியர் இறைமதன் ஐயாவை பத்தி நம்ம சொல்லணும்னா, எப்படி நம்ம சுவாமிஜி அவர்கள் தான் பெற்ற அறிவை அப்படியே மக்களுக்கு கொடுப்பாங்களோ, அது மாதிரி அவர் பெற்ற அனைத்து நலங்களையும் வளங்களையும் அப்படியே நம்ம மக்களுக்கு கொடுத்துருவாருங்க. நம்ம உடலுக்குள்ளார நடக்கிற இறை ஆசிரியர்களா ரகசியங்களான உயிர் பத்தியும் மனதை பத்தியும் ஜீவகாந்தத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து அறிவை, அப்புறம் பிரபஞ்சத்தினுடைய உச்சக்கட்ட ரகசியங்களை எல்லாம் நமக்கு அப்படியே ஆழமா புரிய வைத்த ஒரு புதியதொரு பயிற்சி தாங்க இறையாசிரியர் பயிற்சின்னு சொல்லலாம். மேலும் இதுல கொடுக்கிற அந்த தச்சோதனை பத்தி நம்ம சொல்லணும்னா, 6 தீய குணங்களையும் வேரோட அறுத்து அப்படி உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு நம்ம வரும் பொழுது அந்த நன்றி உணர்வாகட்டும், மன்னிக்கிற குணமாகட்டும்,
நேர மேலாண்மையாகட்டும், கடமை உணர்வாகட்டும், ஈகை குணமாகட்டும், இதெல்லாம் நம்மளோட ஒன்ற ரத்தத்தோடு ரத்தமா ஊறி அமைதியான வாழ்வு வாழ்றதுக்கு வழிகாட்டுனது. போதனைகளோடு இல்ல நிக்காம சாதனையாக்கிய பயிற்சி தாங்க இறையாசிரியர் பயிற்சி. இந்த பயிற்சியின் மூலமாக நாங்க வந்து உள்ளதை உணர்ந்தோம், அல்லதையெல்லாம் விட்டோம், நல்லதையே செய்யக்கூடிய வழிகாட்டியாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். என்னதான் தெரிஞ்சு இருந்தா கூட அதை செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஆய்வு களமாக எங்களுக்கு இறையாசிரியர் பயிற்சி உதவி உறுதுணையா இருந்துச்சு. அந்த இறையாசிரியர் பயிற்சியில நாங்க இணைந்த அத்தனை அன்பர்களும் இன்று தனிப்பட்ட முறையில நிகழ்ச்சியினை நடத்தக்கூடிய அளவுக்கும் உரையாற்றக்கூடிய அளவுக்கும் பட்டிமன்றம் மற்றும் கருத்தலங்களை கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு படி மேல போயிங்க. நகைச்சுவைகள் கூடிய வேதாசிரிய நிகழ்ச்சிகளை நாடகங்களை இயற்ற அளவுக்கும் எங்களால முடியுது. இதற்கெல்லாம் உதவிய இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன் என்று மனநிறைவோடு அனைத்து இறை ஆசிரியர்கள் சார்பாக நான் வாழ்த்துறேங்க. இறைமய மதன் ஐயாவுடைய ஒவ்வொரு பேச்சுங்க, ஒவ்வொரு உரையுங்க ஒரு கோடி ரூபாய் பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அடுப்பங்கரையில் இருக்கிற அம்மாக்களாகட்டும், அலுவலகத்துக்கு சென்று களைப்பா வந்துட்டு இருக்கிற அதிகாரிகளாகட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு மனதுக்கு இதத்தை கொடுத்து செவிக்கு உணவு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய உரையோ அறிவை வளர்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா மிகையாகாது. ஆறாவது அறிவினுடைய சிறப்பே சிந்திக்கிறது தான். இந்த இறையாசர் பயிற்சியில சிந்திக்கிறதுக்கும் சிறப்புறவும் நமக்கு வழி கிடைச்சது. ஒரு போதி மரம்னு சொல்லலாம். அப்படி அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிந்தனையும் ஆழமா 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 தெளிவா அவரத்துக்கு பயன்பட்டது. பண்பட்டு பயனடையத்துக்கான பயிற்சி இந்த இறையாசிரியர் பயிற்சியில இணைந்து இன்புற்று வாழ்றதுக்கும் ஆன்மீக தேடல் என்ற அறிவு பசிக்கும் தீனி கிடைச்சதுங்க எங்களுக்கு. புதியதாக இறையாசிரியர் பயிற்சியில இணைய இருக்கிற ஆனந்த யோக பயிற்சி அன்பர்கள் அனைவரும் இது போன்று பல்வேறு முறையில வாழ்வில் சிறப்புற்று அமைதியோடு வாழ ஆன்மீக அனுபவங்களை எல்லாம் உரிய காலத்திலேயே பெறத்துக்கு ஒரு வாய்ப்பாகவும் ஆற்றல் களமாகவும் இறை சாதனை மார்க்கத்தின் இறை ஆசிரியர் பயிற்சி உதவும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. எனவே புதியதாக இணை இருக்கும் இறை ஆசிரியர் பயிற்சி அன்பர்களை இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், சிறப்பாக்கிக்கணும், ஆன்மீக உயர்வு பெறணும், பிறவி பெருங்கடல் இயந்திரத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த பயிற்சியில வாழ்ந்து பெருவாழ்வு வாழணும்னு மனதார வாழ்த்துறங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று நாளுக்கு நாள் மேலோங்கி சீரும் சிறப்புமாக வாழ இப்பயிற்சி உதவட்டும் என்று வாழ்த்துகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய அனுபவத்தினை அணிநயத்துடன் அழகுற எடுத்து இயம்பிய முப்பெரும் தேவியருக்கும் முத்தான வணக்கங்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கேனும் வெற்றி என்பதற்கேற்ப இங்கு வாய்மொழியின் மூலமாக வாழ்த்தி சிறப்பு சேர்க்க சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அவர்களை வரவேற்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவ எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்பதற்கேற்ப தெளிந்த அறிவோடும் உறுதியான மனதோடும் இறை சாதனை மார்க்கத்தினை திறம்பட எடுத்து நடத்தி சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் சாதனையாளர் எங்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் பத்திற்கும் உரிய ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களை ஆசிரியர் அறிமுகம் செய்து வைக்க ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரது சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான தெய்வீகமான ஒரு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்களுக்கும்
வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் கூறி வரவேற்று இன்னைக்கு இந்த சான்றிதழை வழங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சரியான ஒரு ஆத்மாவை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி மகரிஷிட்ட கேட்டிருந்தோம். அந்த விதத்தில் அழகரையா அவர்கள் மகரிஷி அவர்களோடு பல ஆண்டுகள் அவரோட இருந்து அந்த தத்துவங்களை எல்லாம் பெற்று இன்னும் அவற்றை விஞ்ஞானத்துறையிலே உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கான ஒரு பணியை இன்று வரை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவங்க நான் இப்போ சான்றிதழுக்கு உங்களுக்கு அழைத்ததற்கான மிக முக்கியமான காரணம் அவருடைய சேவை. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்னைக்கு வேதாத்திரியத்தில் ஐயா போல் இருக்கிறவங்களை நம்ம விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வையே முழுமையாக மகரிஷி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக தங்களுடைய வாழ்வையே முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து அவர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அந்த தத்துவத்தை மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி கொண்டு செல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், அன்பிலும் பண்பிலும் மிக உயர்ந்த தன்மை கொண்டவர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் வந்து மகரிஷி அவங்கள நேரில் பார்த்தது இல்லை. சரிதான், 2005 நான் பயிற்சிக்கு இணையிறேன். 2006 மகரிஷி அவங்க சமாதி ஆகிறாங்க. ஆழியார் நடுவில் போன போதும் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு சூழல் எனக்கு அமையல. அப்படி ஒரு ஏக்கம் சில நாட்கள் இருக்கிறது உண்டு, மகரிஷி நம்ம நேராக பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஆனால் ஒரு ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயிற்சிக்காக நான் அழகரையா அடிக்கடி சந்திச்சு ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிறதோடு அப்படித்தான் பழக்கம். ஆனால் அழகரையா அவங்க பேரளத்தில் ஒரு ஆசிரமம் ஒன்று வச்சுருக்காங்க, வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக ஆசிரமம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக போயிருந்தோம். அங்கே ஒரு 3 நாள் தங்கி அந்த நிகழ்ச்சி, அதற்கு ஐயா அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு வந்து ஓ மகரிஷி இருந்திருந்தா இப்படித்தான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த 3 நாட்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்களாக அந்த 3 நாட்கள் இருந்தது. அப்போது எனக்கு அப்போ ஒரு நிறைவு, ஓ மகரிஷி அவங்க கூட இருந்தவங்களுக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த தன்மை அவங்ககிட்ட இருக்குது, எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிறைவு தன்மைக்கு வந்தது. அந்த விதத்தில் இப்போ மகரிஷி அவர்கள் எல்லோரோடு இணைந்திருக்காங்க, ஐயா கூட இன்னும் ஆழமாக இணைந்து இந்த உலகத்திற்கு அதை கொண்டு செல்லணுங்கிற ஒரு உயர்ந்த பணியை ஐயா அவங்க செய்யறதுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. ஐயா அவங்க வந்து இந்த வாழ்த்துறையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டோம். ஐயா அவங்க சிறப்பாக அங்கே கலந்திருக்காங்க. இப்போ ஐயா அவங்களுடைய வாழ்த்துறையை நம்ம கேட்கலாம். உண்மையாலுமே மகரிஷி அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த வாழ்த்துறை ஐயா மூலமாக நமக்கு நிச்சயமாக இப்போ கிடைக்க இருக்குது. ஐயா உங்களை வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரண், இறை சாதனை மார்க்கம் உருவாக்கிய பிரம்ம ஞானிகளே, இந்த உருவாக்கத்திற்கு இந்த உருவாக்கத்தை அடைவதற்கு முழு முயற்சியோடு ஆழ்ந்த சிந்தனையோடு இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிற எனது இனிய நண்பர் இறை மதன் அவர்களே, அவரோடு இறை சாதனை மார்க்கத்தை திறம்பட உயர்ந்த நிலையில் செயல்படுவதற்காக ஆக்கப்பூர்வமாக இருக்கிற அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இதுவரை நான் உங்களிடம் பேசியது உண்டு,
இறை சாதனை மார்க்கத்தில் அன்பர்களுடன் பேசியது உண்டு. ஆனால் இன்று சுமார் 300 பிரம்ம ஞானிகள் நிறைந்த சபையில் நான் பேசுகிறேன் என்ற உணர்வு என்னில் மேலோங்குகிறது. சாதாரண மனிதர்களிடம் அல்ல, 300 பிரம்ம ஞானிகளிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு. இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை கொடுத்த இறை மகன் அவர்களுக்கும் அனைத்திற்கும் மூலமாக நின்று அனைத்தையும் வழி நடத்துகிற இறைநிலையாகிய அந்த பெரு வெளிக்கு நன்றி செலுத்தி மகிழ்கிறேன். மகரிஷி அவர்கள் பிரம்மஞான சர்டிபிகேட் கொடுக்கும்போது ஒன்று சொல்லுவார்கள், யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. இப்ப நானும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தேன், ஆனால் யூனிவர்சிட்டியில கொடுக்கறதுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி சொல்லுவார், யூனிவர்சிட்டியில 3 வருடம் உங்களுக்கு பாடத்தை சொல்லி எக்ஸாமினேஷன் வச்சு பரீட்சைகள் நடத்தி அதுல பாஸ் செய்து மார்க்குகள் வாங்கினதுக்கு பிறகு அந்த சர்டிபிகேட்டை அவங்க கொடுப்பாங்க. ஆனா நான் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டேன், எக்ஸாமினேஷன் வைக்கல, உங்களை சோதிச்சு பார்க்கல, ஆனா சர்டிபிகேட்டை கொடுத்துட்டேன். ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்திருக்கிறேன். இதை படித்ததற்கு பிறகு, இந்த பயிற்சிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில், உங்களது உறவு முறைகளில், உறவுக்காரர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ சமுதாயத்தின் மூலமாகவோ உங்களுக்கு அவ்வப்போது பரீட்சைகள் நடக்கும். அப்படி உங்களுக்கு உங்கள் உறவுகள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ சில சங்கடங்கள் வரும்போது, இவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்று நீங்கள் நினைக்கும் போது, பாகப்பிரிவினையில் அப்பா முறையாக நடந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் அப்பா மீது கோபப்படும் போது, அப்பொழுதெல்லாம் அது உங்களுக்கு வைக்கிற பரீட்சைகள், அந்த பரீட்சையில நீங்க இனிமே பாஸ் பண்ணணும். ஆக சர்டிபிகேட்டை கொடுத்துட்டேன், சமுதாயத்துல உங்களுக்கு பரீட்சைகள் வரும், அந்த பரீட்சைகள்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுத்த சர்டிபிகேட்டுக்கு மதிப்பு உண்டு, ஆக உங்களை நம்பி இந்த சர்டிபிகேட்டை கொடுக்குறேன் என்று சொல்லித்தான் மகரிஷி அவர்கள் சர்டிபிகேட்டை கொடுப்பார்கள். ஆகவே நமது கல்விகள் எல்லாமே, நம்மை உயர்த்துகிற நாம் படிக்கிற எல்லா கல்வியும், அது காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, இறை சாதனை மார்க்கத்தில் வந்து படிச்சிருந்தாலும் சரி, அனைத்து கல்வியுமே இறுதியாக நமது உறவுகளை மேம்படுத்த, நமது உறவுகளை இனிமையாக வைத்துக் கொள்ள நமக்கு ஒரு பக்குவத்தை தர வேண்டும். ஆக இன்று கூட உங்களது அனுபவ உரையை கேட்டேன், 3 பேருமே பெண்கள், அதில் ஒரு ஆண் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் 3 பேரும் அந்த அனுபவ உரையை சொன்னபோது நீங்கள் என்னென்னலாம் அடைந்தீர்கள் என்று சொன்னீர்கள். அதன் மூலமாக எனது குடும்பத்தில் நான் எப்படி மாறினேன் என்று ஒரு உதாரணம் சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்தது. இந்த பயிற்சிக்கு முன்பாக என் கணவருக்கும் எனக்கும் ஒத்து போகல, அல்லது எனது மனைவிக்கு எனக்கும் ஒரு சஞ்சலங்கள் இருந்தது, இந்த பயிற்சிக்கு பிறகு எனது சிந்தனையின் மூலமாக, எனது பக்குவத்தின் மூலமாக இப்போது நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அதுதான் கடைசியில் இருக்கக்கூடிய ரிசல்ட். எனக்கு முறையாக பங்கு கொடுக்கவில்லை என்று அப்பாவிடம் கோபம் இருந்தது,
ஆனால் இந்த பயிற்சிக்கு பிறகு அப்பா நீங்கள் கொடுத்தது போதும் என்ற நிலைக்கு நான் வந்துவிட்டேன். இப்போது அப்பாவுக்கும் எனக்கும் உறவு பலமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று அந்த மாற்றத்தை சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்தது. நான் என்ன அடைந்தேன் என்று மட்டும் சொல்லிக்கிட்டே வந்தீங்க, அதை அடைந்தேன், இதை அடைந்தேன், உடல்நிலை அடைந்தேன், அதனால் உறவுகள் எப்படி மேம்பட்டது. ஆக இந்த பயிற்சி முறைகளே உறவுகளை மேம்படுத்துவதற்காகத்தான். எனக்கும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கும், எனக்கும் என்னை பெற்ற பெற்றோர்களுக்கும், எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கும் உள்ள உறவுகள் இருக்கின்றனவே, இந்த உறவுகளை இனிமையாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் ஒரு கல்வி. ஏனென்றால் இந்த உறவை எனது அறியாமையால் நான் கசப்பாகவும் மாற்றலாம், எனது அறிவுடைமையால் இனிப்பாகவும் மாற்றலாம். நண்பர்களே, ஒன்றை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமது வீட்டில் ஓர் அறிவுள்ள ஒரு மாமரம் இருக்கிறது, ஒரு மான் செடி இருக்கிறது. நமது வீட்டில் ஐந்து அறிவு உள்ள ஒரு பூனை இருக்கிறது. அந்த மான் செடிக்கு ஓர் அறிவுதான், அந்த பூனைக்கு ஐந்து அறிவு. நமது வீட்டில் நமது குழந்தை இருக்கிறது, அதற்கு ஆறு அறிவு. ஆனால் பாருங்கள், அந்த மாஞ்செடியை பார்த்து நீ போய் ஸ்கூலுக்கு போ என்று சொல்வது இல்லை. பூனைக்கு ஐந்து அறிவு தான், அதை பார்த்தும் நாம் நீ ஸ்கூலுக்கு போ என்று சொல்லுவது இல்லை. ஆனால் நமது குழந்தைக்கு ஆறு அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த குழந்தையைத்தான் ஸ்கூல் போய் படிச்சுட்டு வான்னு சொல்றது. ஏன் ஓரறிவில்ல அந்த செடிக்கு கல்வி வேண்டாம், ஐந்தறிவுள்ள பூனைக்கு கல்வி வேண்டாம், ஆனால் ஆறறிவுள்ள மனிதனுக்கு கல்வி வேண்டும் என்று சொல்லுவோம். ஏன் என்று நாம் சிந்தித்தோமானால், ஓர் அறிவுள்ள அந்த செடி இருக்கிறதே, அந்த செடியினுடைய விதையில் கம்ப்ளீட் முழுமையான எஜுகேஷன் இருக்கு. அந்த எஜுகேஷன் படிதான் அது வளர்ந்துகிட்டே வருது. ஆக அந்த செடியினுடைய விதை என்பது கம்ப்ளீட்லி எஜுகேட்டட். அதுக்கு என்ன செய்யணும், எந்த மாதத்துல பூ பூக்கணும், எந்த மாதத்துல எப்படி காய் காய்க்கணும், எல்லாம் அதுபடியா இருக்கு. அது யாரையும் கன்சல்ட் பண்றது இல்லை. இந்த செடி கம்ப்ளீட்லி எஜுகேட்டட், அதனுடைய எதிர்காலத்துல அது என்ன செய்யணும், கம்ப்ளீட்லி எஜுகேட்டட். ஒரு செடியினுடைய விதை, அதுக்குள்ள அவ்வளவு எஜுகேஷன் இருக்கு. ஆனால் நீங்க ஸ்கூலுக்கு போற ஒரு பையனை பார்த்து உனது வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன, நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒருத்தர் சொல்லுவார், நான் போலீஸ் ஆபீசர் ஆகணும்பார். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் மந்திரி ஆகணும்பார். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்பார். ஆக இங்கே அவர் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாரே, அது அவரிடமிருந்து வருகிறது. ஆனால் செடி என்ன செய்ய வேண்டும் என்று அந்த விதையிலிருந்தே வருகிறது. அந்த செடி ஒன்றும் மாற்ற முடியாது. காய் செடி மே மாதத்தில் பழம் காய்த்திருந்தால் இந்த செடி மே மாதத்துலதான் காய்க்கும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அம்மா அப்பா 24 வயதுல மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஆனா பையன் சொல்லுவான், எனக்கு மேரேஜே வேணாம் என்று சொல்லுவான். ஆக இந்த மனிதனுக்கு மட்டுமே ஒரு சாய்ஸ் இருக்கிறது. இந்த சாய்ஸ் என்பது மரத்திற்கு கிடையாது. ஆகவே மரம் மேற்கொண்டு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விதையில எப்படி இருக்கோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல, இவனுக்கு சாய்ஸ் இருக்கு. அப்பாவுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, ஆனா பையன் கிரிக்கெட்ல டாப் கிளாஸ் ஆயிருப்பான். அப்பா வந்து ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாரு, ஆனா மகன் வைஸ் சான்சலர் ஆயிடுவான். ஆக இங்கு
ஒரு மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கிறது. ஆகவே இந்த சாய்ஸ் எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும், இந்த சாய்ஸ்ல நம்ம எதை சூஸ் பண்ணணும் என்பதற்குத்தான் நமக்கு தான் கல்வி வேண்டும். ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, அப்பா சொல்லுகிறார் மூத்த பையனிடம், அப்பா சொல்லுகிறார், தம்பி நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலையில் இருக்கிற, நிறைய சம்பளம் வாங்குற, வசதியா இருக்கிற, ஆனா தம்பி இருக்கானே அவன் படிக்கல, படிக்க போட்டவன் படிக்கல, இதே கிராமத்துல தான் இருந்துக்கிட்டு இந்த விவசாயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால தம்பி நமக்கு இருக்கிற 50 ஏக்கரை 40 ஏக்கரை நான் தம்பிக்கு கொடுத்துட்றேன், உனக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்கட்டும், நீதான் வசதியா இருக்கியே, உனக்கு 10 ஏக்கர் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னால், இப்போ எனக்கு அது எப்படி அப்படின்ற கேள்வியும் கேட்பேன், கேட்கலாம். சாய்ஸ் எனக்கும் உனக்கு சரியா தானே பங்கணும், பங்கு கொடுக்கணும், ஆளுக்கு 25 தானே கொடுக்கணும், ஏன் தம்பிக்கு 40 எனக்கு மட்டும் 10 என்று கேள்வியையும் கேட்கலாம். அல்லது அப்பா நீங்க சொன்னா சரி என்றும் நான் சொல்லலாம். எனக்கு சாய்ஸ் இருக்கு, இப்போ நான் எந்த சாய்ஸை நான் சூஸ் செய்யறது, எதை தேர்ந்தெடுப்பது, இப்போதான் எனக்கு கல்வி வேண்டும், நான் கற்ற ராமாயணம் எனக்கு வர வேண்டும். அதனாலதான் நமக்கு ராமாயணம் மகாபாரதம் சொல்லிக் கொடுக்குறாங்க, உனக்கு சாய்ஸ் இருக்கு, முறையான சாய்ஸ் நீ தேர்ந்தெடுப்பதற்காக உனக்கு வேண்டியது இருக்கிறது கல்வி. இப்ப நான் கட்ட ராமாயணத்துல ஆஹா அந்த ராமர் எப்படிப்பட்டவர் இருந்தாரு, அப்பா ராஜ்யமே இல்லைன்னு சொன்னாரு, அப்பவும் சரியேன்னு சொன்னாரு, அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று இப்ப எனது சாய்ஸ் வந்து அப்பா நீங்க சொன்னா சரிதான் என்று நான் சொல்வதற்காக எனக்கு ஒரு கல்வி அவசியமாகிறது. ஆக நமக்கு மட்டும் ஏன் கல்வி என்றால் நமக்கு தான் சாய்ஸ் இருக்கு. ஆனால் அன்பர்களே, கல்லூரியில நம்ம போய் படித்தோம், அநேகமா நீங்க எல்லாருமே ஸ்கூல்லையும் கல்லூரியிலையும் 10 வருஷம் 15 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அங்கு பிகாம் படிக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம். ஆனால் நான் பிஇ படித்தாலும், ஒரு பெண் பிஇ படித்தாலும் பிஎஸ்சி படித்தாலும் எம்எஸ்சி படித்தாலும் அவள் ஒரு வீட்டுக்கு மருமகளாக தானே போக வேண்டும். எனவே ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகும்போது இந்த பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அங்க சிலபஸ்ல இல்லை. ஆனா எல்லாருக்கும் வேண்டியது இது, பிகாம் படிச்சாலும் பிஎஸ்சி படிச்சாலும் பிஏ படிச்சாலும் வீட்டுக்கு மருமகளை தானே போறோம், அப்ப மருமகளா போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான கல்வி காலேஜில் இல்லை. நான் எதுவாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும் அல்லது ஒரு டாக்டராக இருந்தாலும் நான் ஒரு வீட்டு மருமகன் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆக எல்லோருக்கும் பொதுவான ஒரு மருமகனாக நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சிலபஸ்ல இல்லை. அதனால நம்ம கல்லூரியிலையும் ஸ்கூல்லையும் 15 வருஷம் படித்தோம், பிரயோஜனம் என்ன? நம்ம உறவுகளில் இனிமை இல்லை. 100 வருடங்களுக்கு முன்பு அல்லது 60 வருடங்களுக்கு முன்பு அன்றைய காலகட்டத்தில் கிராமத்துல யாருக்குமே படிப்பு இல்லாம பண்ணோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் படித்தாங்க கிராமத்துல? அப்படி படிப்பு அறிவு இல்லாத அந்த காலத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்திருந்தால் அதிசயம் ஒண்ணு இல்லை, ரெண்டு பேரும் படிக்கல, சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இன்று மாமியார் ஒரு காலேஜ் பிரின்சிபலா இருக்காங்க, மருமக ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க, மருமகளும் படிச்சவங்க தான், மாமியாரும் படிச்சவங்க தான், ஆனா வீட்டுல பார்த்தா அதே மாமியார் மருமகள் சண்டை தொடருது. அப்ப நீங்க படிச்ச கல்வி என்னாச்சு, உங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தது? படிப்பறிவே இல்லாத காலத்தில் மாமியார் மருமகளுக்கும் சண்டை வந்தது ஓகே, பட் இப்போ மாமியார் காலேஜ் பிரின்சிபலா இருக்காங்க, படிச்சிருக்காங்க,
மருமகள் ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, ஆனா இப்பவும் சண்டை வருகிறதே என்றால் ஏதோ அந்த படிப்புல சில கோளாறு இருக்கு. முறையான படிப்பு அல்ல அது. உறவுகளை மேம்படுத்துகிற படிப்பு நமக்கு காலேஜில் கிடையாது, ஸ்கூல்லையும் இல்லை, விடுபட்டு போச்சு. அப்படி கல்லூரியிலையும் ஹைஸ்கூல்லையும் விடுபட்டு போன அந்த படிப்பைத்தான் மகரிஷி அவர்கள் இப்போது நமக்கு ஆசிரிய பயிற்சியாக, பிரம்ம ஞானமாக, அகத்தாய்வுகளாக நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆக அங்க எது சொல்லிக் கொடுக்கப்படவில்லையோ அதை மகரிஷி நமக்கு நம்முடைய நன்மையை கருதி நமக்கு அதை சொல்லிக் கொடுத்து அதுக்காக அவர் பரீட்சை வைக்காம ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டார். இனிதான் நமது கடமை இருக்கிறது, இந்த சர்டிபிகேட்டை நம்ம வீட்டுல மாட்டி வச்சுட்டு எப்போது எந்த இடத்திலும் பிறரை துன்படுத்துகிற, பிறரின் மனதை பாதிக்கிற ஒரு சொல்லை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்ல மாட்டேன் என்று அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நம்ம நடந்துக்கிறோம். பிறர் சுதந்திரம் பறித்தல் கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும். மற்றவர்கள் சுதந்திரத்தை போற்றி காத்தும் என்று மகரிஷி சொல்லியிருக்கிறார். யாருடைய சுதந்திரத்துக்கு மேலையும் நான் தலையிடக்கூடாது. அவரவர்களுடைய சுதந்திரத்தை நான் போற்றி காத்து உதவ வேண்டும் என்று மகரிஷி சொல்லியிருக்கிறாரே, அதை நாம் படித்திருக்கிறோம். நமது வீட்டுல மருமகள் ஐடியில வேலை பார்க்கிறாங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அந்த 2 லட்சம் ரூபாய அந்த மருமக அவளுக்கு தகுந்தபடி இஷ்டப்படி செலவழிக்கலாம், அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை என்று எந்த மாமியார் நினைக்கிறார்களோ, எந்த கணவன் நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட கணவனையும் மாமியாரையும் அது அவளுடைய பணம், அது அவளுடைய உரிமை, அவங்க சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லுகிற கணவனையும் மாமியாரையும் உருவாக்குவதுதான் மகரிஷி தருகிற கல்வி. பிறர் சுதந்திரத்தை போற்றி காத்தும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் பிறரது மனதை புண்படுத்தாத, பிறரை துன்புறுத்தாத சொல்லையே நான் சொல்லுவேன். முடிந்தால் அவர்களது இனிமைக்கு நான் பாடுபடுவேன். எனக்கு என்ன நஷ்டமானாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களது மனம் புண்படக்கூடாது என்ற முறையில் நான் நடந்து கொள்வேன் என்று நினைக்கிற மனிதர்களை உருவாக்குவதுதான் இந்த பிரம்மஞானம். ஆக பிரம்மஞானிகளே, வாழ்க்கையில் நாம் பல சந்தர்ப்பங்களில் பல செயல்பாடுகளை நாம் செய்கிறோம். பொதுவாக நமது வாழ்க்கையில், நமது குடும்பத்தில், நமது நாட்டில், உலக நாடுகளிலும் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன அந்த காரணம்? நான் ஒன்றை செய்யும் போது எது முறையோ அதை நான் செய்வது இல்லை, எது எனக்கு பிடிக்கிறதோ அதைத்தான் செய்வேன். அங்கதான் பிரச்சனை உருவாகுது. எது முறையோ அதை செய்யாது, எது எனக்கு பிடிக்கிறதோ அதை செய்யும் போது பிரச்சனை உருவாகிறது. அதே சமயத்தில் எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது அல்ல இங்கு முக்கியம், எது முறையோ அதையே தான் நான் செய்வேன் என்று எது முறையோ அதை செய்கிற பக்குவத்தை தருவதுதான் இந்த பிரம்மஞானம். எது முறையோ அதையே செய்வேன் என்று நாம் கடைபிடிக்கும் போது நாம் உண்மையான பிரம்மஞானியாக மாறுகிறோம். எது எனக்கு பிடிக்குதோ என்று செய்யும் போது நான் பிரச்சனைகளை உருவாக்குகிறேன், எது முறையோ அதை நான் செய்யும் போது பிரச்சனைகளுக்கு தீர்வாக வருகிறேன். ஆக நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், பிரம்மஞானம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம், அதை வீட்டுல மாட்டிடுங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் எது முறையோ அதையே தான் நான் செய்வேன்,
எது எனக்கு பிடிக்குதோ அதற்காக பிடிக்கிறதை மட்டுமே நான் செய்ய மாட்டேன், அது முறையானதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு செயலிலும் அந்த சர்டிபிகேட் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். முகமது நபிகள் அவர்கள் ஒரு மிக மென்மையான ஒரு ஆன்மீகவாதி. முகமது நபிகள் மிக மிக மென்மையானவர். அவர் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வீட்டுக்கு வருமாறு கூப்பிட்டே இருந்தாங்க. நபிகளுக்கு போறதுக்கு பிரியான டைம் இல்லை. ஒரு முறை அவர் நடந்து போகும்போது சீடர்களிடம் சீடர்களை சேர்த்து கொண்டு இன்னொரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார் நடந்து. அப்போது அந்த வீடு வருகிறது. அப்போது முகமது நபிகள் அந்த வீட்டுக்கு போகிறார்கள். ரொம்ப நாளும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்களே, போயிட்டு வருவோன்னு போறாரு. போய் கதவை தட்டினா அந்த அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. நபிகளே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் வாய் விரித்தார்கள். நபிகளும் உட்கார்ந்தாங்க, சீடர்களும் உட்கார்ந்தாங்க. ஒரு தட்டு நிறைய பேரீச்சம்பழம் கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க. அங்க சபையில வச்சாங்க. வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பக்கத்திலேயே உட்கார்ந்து நபிகளை பார்த்து சீடர்களை பார்த்து சந்தோஷமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த பழம் எல்லாத்துக்கும் பொதுவாக கொண்டு வந்து வச்சாங்க தட்டு நிறைய. நபிகள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, இன்னொன்றையும் சாப்பிட்டாங்க, இன்னொன்றையும் சாப்பிட்டாங்க. பழத்தை முழுதுமே சாப்பிட்டாங்க நபிகள். சீடர்கள் நினைச்சாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக தானே கொண்டு வந்து வச்சாங்க, நபிகளே எல்லாத்தையும் சாப்பிட்டாரு, என்ன விஷயம் என்று போகும்போது கேட்டுக்கிறலாம் என்று சொல்லி போகும்போது கேட்டார்கள் நபிகளிடம் சீடர்கள். நபிகளே, அந்த அம்மா பழம் வந்து எல்லாத்தையும் தானே பொதுவாக கொண்டு வந்து வச்சாங்க, எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டபோதுதான் நபிகள் சொன்னார், அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், புளிப்பு. அந்த பழம் பழமாக இல்லை, காயாக இருந்தது. அந்த பழத்தை நான் உங்களிடம் கொடுத்திருந்தால் இந்த பழம் புளிக்கிறது என்று சொல்லியிருப்பீர்கள். அந்த அம்மாவுடைய மனம் வந்திருக்கும், ஐயோ இப்படிப்பட்ட பழத்தை நான் கொடுத்துட்டேனா என்று அந்த அம்மாவுடைய மனம் நொந்து போயிருக்கு. அந்த சந்தர்ப்பம் நிகழக்கூடாது என்பதற்காகவே, அந்த அம்மாளுடைய மனம் நோகடிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அத்தனை பழங்களையும் கஷ்டப்பட்டு அந்த புளிப்பை நானே நன்றாக இருக்கிறது என்று சாப்பிட்டுவிட்டேன். நட்டத்தை தான் ஏற்று நன்மையை பிறருக்கு அளிப்பார் ஈசன் நிலை உணர்ந்தோர். அந்த ஈசன் நிலை உணர்ந்த பிரம்ம ஞானியாக இன்று நாம் மாறியிருக்கிறோம். எந்த இடத்திலும் நஷ்டம் நமக்கு ஏற்பட்டாலும் பிறரது உணர்வை நான் மதிக்கிறேன், அந்த பிறரது உணர்வுக்காக நான் வாழ்கிறேன் என்ற அந்த சபதத்தை நாம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம், ஆக மிக உயர்ந்த வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் சுமார் 300 பிரம்மஞானிகளிடம் பேசுவது என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாளைத்தான் நான் பல காலமாக எதிர்நோக்கி இருந்தேன். மகரிஷி அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் உருவாக்கிய பிரம்மஞானிகள் அந்த உருவாக்கம் தொடர வேண்டும், அதிவிரைவாக தொடர வேண்டும், அதிகமாக தொடர வேண்டும் என்று நான் நினைத்தது உண்டு. அந்த நினைப்புக்கு ஏற்ப 300 பிரம்மஞானிகளுக்கு இடையில் நான் இருக்கிறேன் என்று பார்க்கும்போது மகரிஷி அந்த ஆசீர்வாதத்தால் அந்த பாதை ஒழுங்காக சென்று கொண்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன். அன்பர்களே, அடிக்கடி என்னையே கேட்கிறார்கள், எல்லாமே நீங்க செய்துட்டீங்களே, ஒரு ஆசிரமம் அமைச்சிட்டீங்க, அதை செஞ்சிட்டீங்க, ஏன் மறுபடியும் ஊர் ஊருக்கு இப்படி அழைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பது உண்டு அன்பர்கள். இதைத்தான் ஒரு ஞானியிடம், வெகு காலத்துக்கு முன்பாகவே இதை போலவே அலைந்து கொண்டிருந்தவரிடம் ஒரு சீடர் கேட்டார், குருவே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்க, எல்லா பாடமும் கொடுத்துட்டீங்க, எல்லா அமைப்பெல்லாம் வந்துருச்சு, இன்னும் ஏன் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டபோது அந்த ஞானி சொன்னார், அந்த குரு சொன்னார், நான் ஓடுவதில் ஒரு அர்த்தம் உண்டு.
நான் சொல்லி வருவதை என்னை விட சிறப்பாக சொல்லுகிற ஒருவரை தொடும் வரை எனது ஓட்டம் நிற்காது என்று சொன்னேன். நான் சொல்லி வருவதை என்னை விட சிறப்பாக சொல்லக்கூடிய ஒருவரை தொடும் வரை நான் ஓடிக்கொண்டேதான் இருப்பேன், தொடும் வரை என்று அந்த குரு சொல்லியதைப் போல எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், நான் சொல்லுவதை என்னை விட சிறப்பாக சொல்லுகிற அந்த இறை மதன் அவர்களை நான் தொட்டுவிட்டேன். ஆகவே இனி எனது ஓட்டம் கொஞ்சம் குறை மகிழ்ச்சியான தருணமாக இருப்பதால் இது இன்னும் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எனக்கும் வரும். ஆக என்னை விட மிக சிறப்பாக நான் சொல்லுவதை சொல்லி வருகிற இறை மதன் அவர்களுடைய அந்த பயணம் மிக சிறப்பாக தொடர வேண்டும். பிரம்மஞானிகளுடைய வாழ்க்கை மகரிஷிக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். இவர் ஒரு பிரம்மஞானி, ஆகவே பாருங்கள் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று உங்களுடைய மக்கள், உங்கள் வீட்டில், உங்கள் உறவுகளில் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஓ இது பிரமாதமான ஒரு பாடம் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுதான் உண்மையான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கூட. ஆக நீங்கள் பிரம்மஞானியாக ஆகியிருக்கிற நீங்கள் மகரிஷியினுடைய தூதுவர்கள். மகரிஷியினுடைய பாடம் உலகெங்கும் செல்வதற்காக நீங்கள் ஒரு பாலமாக அமைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும், இன்னும் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைநிலையை ஓடு என் மனதை இணைத்து பிரம்ம ஞானியாக ஆகியிருக்கிற உங்கள் உங்கள் இல்லத்தில் உங்களது பிள்ளைகள், இல்லத்து பெற்றோர்கள், இல்லத்து பெரியவர்கள், உங்களது சந்ததிகள் அனைவரும் உடல் நலத்தோடு, தேக ஆரோக்கியத்தோடு, நீள் ஆயுளோடு, நிறை செல்வத்தோடு, இந்த வேதாத்திரிய சிந்தனைகள் பெருகிய இல்லமாக உங்கள் இல்லம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. உண்மையாலுமே மகரிஷி அவர்கள் முழுமையாக ஐயா அவர்களோடு கலந்து இந்த உரையை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த உரை ஒரு ஒரு மிகவும் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு நிகழ்ச்சிக்குரிய ஒரு உரை. ஏன்னா அன்பர்கள், இன்னைக்கு பிரம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவ நிலையில ஒவ்வொருத்தரும் பிரம்ம ஞானிகளாக அந்த சான்றிதழை பெற இருக்கிறீர்கள். மகரிஷி அவர்களுக்கு உலகம் முழுக்க அனைத்து மக்களும் பிரம்ம ஞானிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருக்கு. அதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தார்கள். அப்ப அந்த பிரம்மஞானம் சர்டிபிகேட் கொடுக்குறப்ப மகரிஷிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவரே ஒவ்வொருத்தருடைய பேரையா அவரோட வாயார பக்கத்தால் இருக்கிற ஆசிரியர்கள் சொன்னாலும் அவரு தன்னோட வாயால சொல்லி சொல்லி பிரம்மஞானி பிரம்மஞானின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல மகரிஷி அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றம், அதுல ரொம்ப குறிப்பாக இந்த ஓராண்டு காலம் நீங்க இதைய பயிற்சி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வந்து அந்த ஆன்மீகத்திலே இணைந்து உங்களை உயர்த்தி கொண்டு இந்த சர்டிபிகேட் பெறுவது அப்படிங்கிறது உண்மையாலுமே மகரிஷி அவர்கள் சூக்குமமாக பெருமகிழ்ச்சி அடைந்து இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவருடைய பரிபூர்ண ஆசியை ஐயா அவங்க மூலியமா நம்ம பெற்றோம். பிரம்ம ஞானம் என்றால் என்ன, அதை பெற்றதுக்கு சான்றாக நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐயா மிக அழகாக நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. சான்றிதழ் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு நமக்கு வாழ்நாள் முழுக்க பல பரீட்சைகள் இயற்கை இறைநிலை நடத்தும். அதில் நாம் எப்படி பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமாங்கிறது தான் வாழ்க்கையினுடைய இந்த ஆன்மீகத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத ஐயா மிக தெளிவுபட கூறி இன்னும் நாம
எந்த மாதிரி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே ஐயா நமக்கு முன்னாடி நமக்கு ஒரு முன் மாதிரியாக அவர்கள் இருந்து இந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆடியோவை நிச்சயமா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தனியா அனுப்புறோம், யூடியூப்லயும் வரும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த உரையை நீங்க கேட்டு சரிதானுங்களா, ஒரு மாதத்திற்கு குறைந்தது ஒரு முறையாவது இந்த உரையை நீங்க கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உரை வந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கும், நிகழ்த்தி கொண்டே இருக்கும். நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சிந்தனையை வழங்கி இருக்கிறாங்க ஐயா அவர்கள். ஃபைனலா இறுதியா, எது பிரம்ம ஞானம் என்றால் நஷ்டத்தை தானேற்று நன்மையை பிறர் கழிப்பார் ஈசன் நிலை அறிந்தோர் அப்படின்னு மகரிஷி அவங்க சொன்ன அந்த வரிகளோட நபிகளோட வாழ்க்கையும் இணைத்து யாருக்கும் எல்லளவும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் மூலமாக இந்த வேதாத்திரியம் உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு வேதாத்திரியர் எப்படி இருப்பார் அப்படின்னா நம்மளை பார்த்தா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும், திகழ வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வாழ்த்துறை நமக்கு அமைந்திருக்கிறது. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும், எல்லளவும் ஐயமில்லை. மிக்க மகிழ்ச்சி ஐயா, அவங்களை நம்ம வாழ்த்திடுவோம் இந்த புனிதமான நல்ல தினத்திலே, குறிப்பாக குரு தினத்திலே ஒரு அற்புதமான பிரம்ம ஞான வாழ்த்துறையை வழங்கி நம்மை எல்லாம் சிறப்பித்துள்ள தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க நன்றி, நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நெகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கு. அன்பர்களே, இப்போ இன்னைக்கு நம்ம 1:30 நிறைவு செய்யணும். இன்னொரு 15 நிமிடம் மட்டும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும். ஏன்னா இப்ப நம்ம அவங்க எல்லா அன்பர்களுக்கும் பேரை சொல்லி மகரிஷி வாழ்த்துறது மாதிரி நாம இப்ப வந்து வாழ்த்த போறோம், சரிங்களா? அப்படி வாழ்த்துறப்ப அது நமக்கே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க அதை வாழ்த்தி முடிக்கிறப்ப தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு இந்த போட்டோ, எனக்கு பேக் சைடு இருக்கிற போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், மகரிஷி அவங்க ஆழியாரில் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய போட்டோ அது. ஆக்சுவலா இப்போ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி ஒரு பாவனை செய்து கொள்ளுங்க, மனதளவுல கண்களை மூடிக்கொள்ளுங்க. மகரிஷி அவங்க கையால நீங்க அந்த சான்றிதழ வாங்குற மாதிரி உங்களை பாவித்துக் கொள்ளுங்க, சரிதாங்களா? அந்த பச்சை நிற ஆடை அணிந்திருக்கிற அந்த அம்மா அவங்க இடத்துல நீங்க இருக்கிறீங்க, மகரிஷி உங்களை வாழ்த்தி கொடுக்குறாங்க. உண்மையாலுமே அது நடக்குது. பட் உங்களோட இந்த ஆத்ம ரீதியா அந்த வாழ்த்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஐயா அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. ஐயா அவங்களோட பிளஸ்ஸிங்கும் நம்ம அத்தனை பேருக்கும் வந்து கிடைக்க போகுது நிச்சயமா. நீங்களும் அந்த ஒரு 300 வாழ்த்த நீங்க இதுவரைக்கும் லைஃப்ல கண்டினியூவா சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆழியார் போயிருந்தா தெரியும், ஒவ்வொரு முறை சான்றிதழ் கொடுக்குறப்பவும் நான் குறிப்பா அந்த இடத்துல கண்ணை மூடி போதும். கடைசி வரைக்கும் அத்தனை பேருக்கு வாழ்த்து கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்டடான வாய்ப்பு. அதனால நீங்க எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது இப்ப எல்லாருடைய பேரையும் சொல்லி நாம வந்து வாழ்த்து கொடுக்க போறோம். அது கொடுத்ததற்கு பிறகு இது கொடுத்ததற்கு அப்புறம் மகரிஷியுடைய வாழ்த்துறை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யிருக்கிறோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. இப்ப அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. எல்லாரையும் வாழ்த்தி அந்த சான்றிதழை கொடுத்தலாம். நீங்க எல்லாருமே அந்த சான்றிதழை பெறக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில மகரிஷி கூட இருந்து அதை பெறுவது போல வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஐயா அவங்க சொன்ன மாதிரி பிரம்ம ஞானி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மகரிஷி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அந்த இறைவனை பற்றிய ஞானத்தை நாம் பரிபூரணமாக பெற்றிருக்கிறோம். அதுதான் இந்த ஓராண்டு கால கல்வியில
நம்முடைய மொத்த இறை ஆற்றலை பற்றிய ஞானத்தையும் முழுமையா மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இன்றிலிருந்து பிரம்ம ஞானி அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சான்றிதழே அப்படிதான் வரும். நீங்க வெளியில உங்களோட பேர் எழுதும் போது கூட முன்னாடி வந்து பிரம்ம ஞானி அப்படின்னு எழுதுறப்போ அது உண்மையாலுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ், ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நாம எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான நமக்கான ஒரு ஒரு கைடன்ஸாகவும் அது வந்து நிச்சயமா இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்க விஷயம் இந்த உலகத்தில் நாம செய்திருக்கிறோம். ஓராண்டு கால மகரிஷி கூட இருந்து இந்த பட்டத்தை பெறுகிறோம். சரி, நான் இப்போ எல்லாரும் பேரையும் அப்படியே லைனா சொல்றேன், நீங்க எல்லாரும் இணைந்து வாழ்க வளமுடன் ஒவ்வொரு பேருக்கும் சொல்லணும். சரியானுங்களா? மிக்க மகிழ்ச்சி. பிரம்மஞானி பஞ்சவர்ணம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தனபாக்கியம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சரண்யா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மல்லிகா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஆரஞ்சா கிருஷ்ணா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி அக்கம்மாள் சரஸ்வதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி அம்பிகா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி அனுஷா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி அர்ஜுனன் வேலுசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வரலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி அருண்மொழி செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுந்தரராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சரோஜினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பானுமதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பர்வின் பானு அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பாரதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி புவனா நடராஜன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி புவனேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி புவனேஸ்வரி எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுமதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சந்திரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சந்திரசேகரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சித்ரா பாலகிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சித்ரா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சித்ரா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சித்ரா வி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சித்ரா தேவி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தெய்வநாயகி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தேவேந்திர ராஜு அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தனபால் துரைராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தியானப்பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி துர்கா லட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி விமலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஈஸ்வரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஃபெமினா ரஹ்மத் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நர்மதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி காயத்ரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி காயத்ரி ஜே அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கீதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கீதா எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஞான செல்வம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கோமதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கோமதி சோமசுந்தரம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கௌரி பி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கௌரி கே அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி குணவதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஹரிப்ரியா முரளி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஹேமலதா அவர்கள் வாழ்க வளமுடன்.
பிரம்மஞானி ஹேமலதா சி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி இறை அம்சவல்லி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜானகி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயலதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயந்தி ஆர் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயந்தி கே அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயந்தி என் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெய ஷர்மிளா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஜெயசுதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சிட்டு கலாவதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தேவிஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கலைசெல்வி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கலைவாணி துரை அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கலைவாணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கலாமணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கலாவதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கல்கி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கல்பனா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கல்யாணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கமலம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கண்ணகி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கதிர்காமு சிவஜோதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கஸ்தூரி அசோகன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கவிதா ஞானமணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கவிதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கோகிலம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கமலா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க வளமுடன். கோமலா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கிருஷ்ணவேணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி குமுதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லலிதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லலிதா சாந்தமூர்த்தி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லதா பாபு அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லீலாவதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லோகநாதன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லோகநாதன் என் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கௌரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கௌசல்யா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மதுமதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மகாலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மலர்விழி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மலர்விழி எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மாலதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மல்லிகா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மங்களம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மணி பிரதீப் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மஞ்சுளாமணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மாரியம்மாள் குப்புசுவாமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மதுரவள்ளி ஸ்ரீதர் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மீனாட்சி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி முருகாம்பாள் கணேசன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி முருகன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி முருகாத்தாள் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி முருகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நாகு மோகன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நாராயண் ராம்நாத் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நவநீதம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நஸ்ரின் நிசா நளினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நீலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுமதி சேகர் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி செல்வகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன்.
பிரம்மஞானி ஆறுமுகம் பவானி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பத்மாசிவன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பழனிசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பரிமலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பவளவல்லி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பூம்பாவை அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பூங்கோதை முருகன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பொற்செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பொற்செல்வி கே அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பிரபா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பிரேமா வெங்கடாச்சலம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பிரேமா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி புஷ்பவல்லி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுமதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி இறை அருணாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி கமலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பவளவல்லி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி செல்வி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி உமாமகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராதா ருக்மணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜலட்சுமி டி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜசேகரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜேஸ்வரி பி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜேஸ்வரி எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராணி ஏ அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராணி எம் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராதை அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரத்னா ரஞ்சினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராதிகா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரங்கநாயகி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரேவதி ரவி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரிபினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரோஹிணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரூவதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரோசரி ஆண்டனி சிலுவை அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ருக்மணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி மகாலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராமமலினி அவர்கள் ராமமாலினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி செல்வ நம்பி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லாவண்யா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ரேவதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராஜலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ராமமாலினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி செல்வ தெய்வநாயகி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சங்கீதா ஆனந்தமணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சங்கீதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சங்கர நாராயணமூர்த்தி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சங்கர நாராயணன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தாமணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தி எஸ்பி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாரதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சரண்யா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சரவணகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சசிகலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சத்யா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாவித்ரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி செல்வகுமாரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சாந்தி கே அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி செண்பகவல்லி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஷில்பா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஷியாமலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சிவலிங்கம் அவர்கள் வாழ்க வளமுடன்.
பிரம்மஞானி சிவசக்தி ராணி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுபாஷினி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுகுமாரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுலோச்சனா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுமதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுமதி ஆர் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுமதி ஸ்ரீதரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுந்தராம்பாள் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுந்தரி முத்துசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுனிதா லக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுசீலா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஸ்வேதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தமிழரசி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தாரணிகா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி தேன்மொழி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி திருமலை சாமி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி நித்யப்பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி உமா மகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி ஊர்மிளா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி உஷா ரவிச்சந்திரன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி உஷா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி உஷா நந்தினி நந்தி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி லக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வடிவு அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வடிவு கரசி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வைரமணி கணேசன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வளர்மதி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வனிதா ஏ அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வனிதா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வசந்தகுமாரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி வேம்பு அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி விஜயா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி விஜயராணி ராஜ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி விஜய் சேகர் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி விஜி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி யோக பிரபா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி யோகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி பார்வதி முருகேசன் அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி முத்துக்குமாரி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல தினத்திலே பிரம்மஞான பட்டம் பெற்ற அன்பர்கள் அனைவரும், அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவுலையர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ மகரிஷி அவர்களுடைய ஒரு சிறு வாழ்த்துறையோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இது மகரிஷி அவர்கள் 2006 மகா சமாதி ஆன ஆண்டிலே ஜனவரி 1 அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்காக பேசிய ஒரு சிற்றுரை. இந்த உரை கரெக்டாக 5 இருக்கும். இந்த ஒரு உரையே போது நம்ம வாழ்க்கைக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு உரை. இதில் பல செய்திகளை மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதனோட விளக்கத்தை நான் அடுத்த இறை ஆசிரியர் பயிற்சி துவக்க நாளில் சனிக்கிழமையிலிருந்து நாம் இதை பற்றி பேசுவோம். இப்போ மகரிஷியோட அந்த பரிபூர்ணமான ஆசிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அன்பர்களே, அன்னை யோகாம்பாள் அவர்களை ஒரு வெளிநாட்டு அன்பர் வந்து பேசிக்கொண்டிருக்கிற போது கேட்டாரு, உங்களுக்கு குழந்தை உண்டா என்று.
அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்போ இல்லை கேட்டேன், ஐயோ என்னங்க அந்த மாதிரி சொல்றீங்களே, நமக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உருவாகி இருக்காங்க, லட்சக்கணக்கான குழந்தைகள் உங்கள் பின்னால உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செயல்பட இருக்கிறாங்க, நீங்க குழந்தை இல்லைன்னு சொல்றீங்களே. அந்த வார்த்தை இப்ப நிக்குது, எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கிற போது என்ன மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, உலக சமுதாய சேவா சங்கம் மற்ற எதுவோ எத்தனையோ சங்கங்களோடு இது ஒண்ணுதான். இருந்தாலும் ஆதிகாலம் தொட்டு இன்று வரையில இறைநிலையை தேடிக்கொண்டிருந்த அவ்வளவு பேரும் அவங்க தெளிவாக முடிவு கட்டல, ஆனா சிலர் எழுதி வச்சிருக்காங்க. வேதங்கள்ல நாலு வார்த்தையா எழுதுனாங்க, தத்துவமசிங்கட்டு. அதுக்கு விளக்க நாம் கொடுத்திருக்கோம் நம்ம மன்றத்துல. இறைநிலையானது தன்னெருக்கத்தினால துகள்களாகி அதுவே சூழ்நழுத்தத்தினாலே சுழலும் போது அக்காந்தமாகி பெரிய சக்தி. இப்ப அது இல்லாத உலகத்துல எந்த இடமும் இல்லை. அந்த சக்தி அதே சூழ்நழுத்தத்தினால ஒன்று கூடுற இடங்களெல்லாம் அணுவாச்சு, அணுக்கள் கூடி சூழ்நழுத்தத்தினால உலகங்களாகவும் உயிர்களாகவும் வந்துடுது. அப்போ வேத வாக்கியத்தை படி பாருங்க, தத்துவமசி அதினியாக இருக்கிறாய், அதற்கு விளக்கம் வந்தாச்சு. அதோடு அகம் பிரம்மாஸ்மி என்று இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு அணுவும் அதுல இருந்து இறைப்புகளை செலுத்தி கொண்டே இருக்குது. அந்த அலைதான் எங்கு நிறைந்த காந்த சக்தியாக இருக்கிறது. ஆனா அதே அலை உடல்ல சுழல்ற போது மையத்துல வந்து கருமையமாக மாறி போயிடுச்சு. இந்த கருமையம் அந்த காலத்துல இருந்து சிற்றுயிர்கள் தோன்றி உலக பரிணாம அத்தனையும் அனுகூலமாக கொண்டு ஒவ்வொரு ஜீவனுமாகி இப்போ மனிதனாக வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இறையாற்றல் எடுத்த எல்லா உருவங்களும் அடங்கியிருக்குது, எல்லா குணங்களும் அடங்கியிருக்குது. ஆகவே இறையாற்றல் உணர்றது ரொம்ப சிரமம் அல்ல, அதை சுலபமாக உணர செய்வதற்குத்தான் இந்த சங்கம். அதை உணர்ந்தவர்கள் மற்றவர்கள் பின்பற்றணும்னா என்ன, ஒரு நேர்மை வேணும், அன்பு வேணும், கருணை வேண்டும். அதைத்தான் நீங்கள் வந்து சிரமலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டீங்க, இன்னும் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, வயசாகி போச்சு. இப்ப எங்க இருக்கேன்னா தேவையா இல்லாத இடத்துல இருக்கிறேன், எந்த தேவையும் இல்லை. என்ன வேணும்னு யாராயிலும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன், வேண்டாமை வேண்டும். அந்த அளவுல உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்றதை சொல்லிக்கொண்டு நீங்களும் இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் மனநிறைவுபட வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த இடத்துலதான் உலக இன்னைக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டிருக்குது.
ஏன் உலகத்துக்கு சொன்னா உலகத்துக்கு நான் தொண்டு செய்யணும்? பிறந்ததில் இருந்து இறக்கும் வரையில, பிறந்த போது ஒண்ணு கொண்டு வரல, அன்று முதல் கொண்டு இன்று வரையில உலக மக்களுடைய உழைப்பினாலையும் உதவியினாலையும் தான் ஒவ்வொருவரும் வளரும். அதனால ஒவ்வொருவரும் பிறருக்கு எந்த அளவுல நன்மை செய்யணுமோ அந்த அளவுல நன்மை செய்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாம் வாழ்வோம் என்று வாழ்த்தி, நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாலே உடல் நலம் மேலாயுள் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாராலையும் எங்களுக்கும் மறுபடியும் மகிழ்ச்சி. அவங்களோட பிளஸ்ஸிங், அவங்களோட இந்த வாழ்த்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நான் நிறைவாக சொல்ல வேண்டியது, இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நடந்திருக்கு. ஐயா உங்க தலைமையில மகரிஷி அவர்களுடைய ஆசிகளோட உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோட நடந்திருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு பக்கம் நம்ம சான்றிதழ் கொடுத்துருக்குறோம். இதுல எல்லாருடைய சான்றிதழையும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இதுல 6 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நம்ம புதிய ஆனந்த யோக பயிற்சி ஃபர்ஸ்ட் பேட்சோடது. அதுல எல்லா சர்டிபிகேட்டையுமே ஷேர் பண்ணிடும், வேற வழி இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இமெயில் ஐடியில் அனுப்பலான்னு போனோம், அதுல யாருக்கும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க, எடுத்து தெரியாதுங்கிறாங்க. எல்லா குரூப்லயும் இந்த 300 சர்டிபிகேட்டும் வரும், வேற வழி இல்லை. சரிதானுங்களா? நீங்க உங்க சர்டிபிகேட்டை கரெக்டா எடுத்து நீங்க காப்பி பண்ணி லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிதானுங்களா? இது ஒரு ஒரு வேலை மட்டும் நீங்க பார்க்கணும். இல்லாட்டி பாதி பேருக்கு இமெயில் தெரியுது, பாதி பேருக்கு இமெயில் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அதனால எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லேயே நம்ம அனுப்பிச்சிடுறோம், நம்ம குரூப்ல வரும். நீங்க இருக்கிற குரூப்ல போய் அந்த 300 சர்டிபிகேட்ல எது உங்க பேர் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அனுப்பிச்ச பேரை வச்சுதான் நாங்கள் சர்டிபிகேட் போட்டிருக்கிறோம். அதனால யாராவது பேர் மிஸ் ஆயிருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க அந்த குரூப் வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம் இந்த சர்டிபிகேட் கொடுக்குற அன்னைக்கு, இன்னைக்கு அல்லது நாளைக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும். அதில் யாருக்காவது சர்டிஃபிகேட் வரல, எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணுங்க, சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா நிச்சயமா கீழே உங்களோட பேர் அதில் மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்த நாள் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் சர்டிஃபிகேட் பற்றி எனக்கு கிடைக்கல வரலன்னு எதுவும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்துடும். ஒரு சிலர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணீங்கன்னா இப்போ வராது, அவங்க நீங்கள் உங்கள் பேரை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்த நாள் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுத்துருவோம். அதை எடுத்து போட்டு ஐயா சொன்ன மாதிரி லேமினேட் பண்ணி உங்கள் வீட்டில் மாட்டுங்க. எப்போ உங்கள் பேர் சொல்கிறப்போ பிரம்மஞானி அப்படிங்கிற பேரை சேர்த்து சொல்லுங்க, நிச்சயமாக அது நமக்கு மகரிஷி கூட இருக்கிற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், வழிகாட்டுதலை கொடுக்குங்கிறத சொல்லிட்டு இந்த நிகழ்வில் வந்து சிறப்பித்த ஐயா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை கொடுத்துட்டு இப்போ அடுத்த நிகழ்வு நன்றி இருக்கி அம்மா செல்லலாமா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. நமக்கு அடுத்த வகுப்பு வந்து சனிக்கிழமை எப்பொழுதும் போல. உங்களுக்கு வாரத்தில் 3 நாள், இன்னொரு 6 மாத காலம் நீங்கள் ஆசிரியர் தயாராகிறீங்க. அது இன்னும் உங்களை வந்து மிக அற்புதமாக மாற்றும், இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதையும் நீங்கள் முழுமையாக பெற்று அந்த நிலையிலையும் நீங்கள் இந்த 300 பேரும் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அடுத்த வகுப்பு சனிக்கிழமை எப்பொழுதும் போல 12 மணிக்கு, சரிங்களா அம்மா? கண்டினியூ பண்ணு. மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கடின உழைப்பிற்கு பின்வரும் வெற்றி என்றும் ஆனந்தத்தையே அளித்தரும், மிகவும் மகிழ்வான நிகழ்வு ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்களே, சான்றிதழ் வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலை நின்று வாழ்த்தி மகிழலாங்க. இறைமதன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பமும் அருள் பேராம் நீலால் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தங்களது ஆன்மீக அருட்சவை மின் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன், அதில் ஒன்றிணைத்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இறை தொண்டர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவாக நன்றி உரை. ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட உணர்வு நன்றி உணர்வு.
என்னன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நின்றி கொன்ற மகற்கு என்ற நன்றி அறிதலின் மாண்பினை மாட்சியுடன் எடுத்துரைத்த வள்ளுவத்திற்கிணங்க நன்றி உரை வழங்க, இந்த இமாலய வெற்றிக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் லதா மதன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மதிய வேளையில் ஆனந்த யோக பயிற்சி நிறைவு பெற்று சான்றிதழ் வழங்கும் விழா மிகவும் மிகவும் அருமையாக நிகழ்ந்துள்ளது. இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைநிலைக்கும் குருவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஓராண்டாக சிறப்பாக நடைபெற்ற ஆனந்த யோக பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு ஆனந்த யோக பயிற்சியில் பங்கு பெற்ற அன்பர்களுக்கு சிறப்பாக வாழ்த்துரை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு இறை சாதனை மார்க்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இறை சாதனை மார்க்கத்தின் ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சி மூலமாக கடந்த 2 ஆண்டுகளாக நம் அனைவரையும் உயர்ந்த முறையிலும் சிறந்த முறையிலும் வழிநடத்தி சிறந்த ஆசிரியர்களாக தரம் உயர்த்திய இறை சாதனை மார்க்கத்தின் முதல் உலக நலத்தொண்டன் நம் அனைவரின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இறையாசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இன்றைய நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சரோஜா அம்மா அவர்களுக்கும், வரவேற்பு வழங்கிய பெரிய நாயகி அம்மா அவர்களுக்கும், உலக நல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய கனகா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். சிறப்பானதொரு தவத்தினை வழிநடத்திய சிவசிரி அம்மா அவர்களுக்கும் புதிய ஆனந்த யோக பயிற்சியில் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்துரைத்த சுசீலா அம்மா, செல்வலட்சுமி அம்மா, சந்திரா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள இறை ஆசிரியர்களையும் புதிய ஆனந்த யோக பயிற்சியின் பேட்ச் ஒன்றிற்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் பொங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அனைத்து இறை உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். சிறப்பு அம்மா, மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து பாட இறை மலர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்மீட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன் இறை மலர் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ் அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.
அமைதி அமைதி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, சிறப்பு அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து இறை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்த இறைநிலைக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் கோடான கோடிகளை உளமாற தெரிவித்து மனமாற மகிழ்கிறேன்.